பார்க்கவே மோசமாக இருந்துச்சு. புருஷனும் பொண்டாட்டியும் கையை கட்டிக்கிட்டு அந்த குளத்தில் வந்து செத்துட்டாங்களா? இறந்து போனவங்க பல சொத்துக்கு உரிமையானவங்க. 10 வருஷமாக லண்டனில் இருந்தாங்க. நம்ம ஊருக்கு வந்து 3 மாதம்தான் ஆகுது. நேத்து சாயங்காலம் கோயிலுக்கு போகும்போது கூட பார்த்தேன். ஏதோ மென்டல் ப்ராப்ளம் இருக்குது போல பாவம். அவங்களுக்கு மென்டல் ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் அவங்க இந்த ஊருக்கே வந்திருக்காங்க. அவருக்கு ஒரு பொண்ணு இருந்தாங்களே, ரொம்ப அழகான பொண்ணு. இது கண்டிப்பாக சூசைட்ல சார், பிளான் பண்ணி செய்யப்பட்ட கொலை. தண்ணியில் மூழ்கி இறந்ததாக தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்கு. நீங்கள் ரொம்ப எமோஷனல் ஆகாதீங்க. கோயிலில் ஒரு பூஜைன்னு கூட்டிகிட்டு போனாங்க சார் எங்கள் அப்பாவை. எங்கள் அப்பாவும் இன்னும் திரும்பி வரல சார். அதையும் இதையும் சம்மந்தப்படுத்தாதீங்க. உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு? பூசாரி சார். உங்கள் அப்பாவை காணணும்னு ஒரு FIR எழுதி கொடுத்துட்டு போங்க. பரவாயில்ல, உங்களை மாதிரி இளைஞர்கள் எடுக்கிற இந்த முயற்சியை நான் மனசார வரவேற்கிறேன். கோயிலுக்குள்ளே நடந்த அந்த கொடூர கொலைக்கு இவ்வளவு தெளிவான ஆதாரங்களை நீங்கள் கலெக்ட் பண்ணி கொடுத்தது போலீஸ் நடத்திக்கிட்டு இருக்கிற இந்த விசாரணைக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இந்த ஃபைலை ஆதாரமாக எடுத்துக்கிட்டு நாங்கள் விசாரணையை தொடருவோம். கொலை செய்த குற்றவாளியை கண்டுபிடிப்போம். 100% ஷூர். சார், நம்ம எதுக்காக வந்து ஏதாவது குடிக்கலாம். ஓ, குடிக்க ஜூஸ் என்னப்பா இருக்கு? மேங்கோ, பைனாப்பிள், ஆரஞ்சு. உனக்கு என்னடா வேணும்? உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. உனக்கு என்ன வேணுமோ அதான் எனக்கும். உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அதை சொல்ற. அவன் தான் போயிட்டான், அதுக்கப்புறம் என்ன சொல்ல? ஏ வெயிட்ரு, ஆ இதோ வர சார். என்னடா, எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஏப்பா சப்பு மாதிரி தெரியுதா? பின்னாடி நாங்கள் ஆர்டர் சொல்றது முன்னாடி எங்களுக்கு என்னென்ன இலக்கரமா பார்த்து நீ பாட்டு போயிட்டு இருக்க. பிஸி டைம் சார், எல்லா டேபிளையும் அட்டன் பண்றதுக்கு நான் ஒரு ஆள் தான் இருக்கேன். யூஷடா வாடா சார். என்னாச்சு? வர கெஸ்ட்டு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு முதல்ல இந்த வெயிட்டருக்கு ட்ரைனிங் கொடுய. என்ன பண்ணீங்க?
சார் ஜூஸ் வேணும்னு சொன்னாங்க, என்ன ஜூஸ்னு சொல்லாம? அதெல்லாம் பொய்யுங்க. இவன மரியாதைகளும் டிப்ஸுக்கு தான் வேலையை பார்க்குறானுங்க, ஹோட்டலுக்காகலாம் வேலை பார்க்கறது இல்லை. உங்களுக்கு தான் கஸ்டமர் குறைவாங்க, எங்களுக்கு ஜூஸ் எல்லாம் ஒன்றும் வேண்டாம். அதனால் உனக்கு டிப்ஸ் கொடுக்க போக மாட்டோம். புடி என்னையா இது? சார் நான் ஷடா. இங்கே வா. இவன் இவ்வளோ சீக்கிரமாக உள்ளே போய் கதவை மூடிட்டான், நாளைக்கு காலையில் காஃபி எப்படி குடிக்கிறது? அல்சர் இருக்கிறவனுக்கு தான் அந்த வழி தெரியும். உங்ககிட்ட நான் அப்போவே சொன்னல எந்த பிரச்சனையும் பண்ணாதுன்னு. இங்கே பாருடா, இவன் காலையில் 25 ரூபா கேட்டப்போ நீ கொடுக்கலங்கிறதுனால பிரச்சனை பண்ணிட்டேன்னு இப்போ வந்து என்கிட்ட சொல்கிறான். ஒரு வெஜிடபிள் பிரியாணி வாங்கி தருவானு தான் நானும் அவன் கூட போனேன். நீ காசு கொடுக்காதது உன்னோட தப்பு, அங்கே வந்தது இவனோட தப்பு. நீ இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத, எல்லாத்தையும் மறந்துரு. இந்த பாரு, இவன் சாரி சொல்ல வந்து நிக்கிறான். ஏய், அதெல்லாம் முடியாதுடா. தயவு செஞ்சு கதவை தர தரப்பா. என்னடா சாரி சொல்ற? சாரி, அதை நீயே வச்சுக்க. நாளைக்கு கோதுமை வாங்க காசு வேணும். 3 நாள் தானடா ஆகுது கோதுமை வாங்கி, யாரு அப்படி சாப்பிட்றது? ஒரு பாக்கெட் பல்லுக்குச்சி. பல்லுக்குச்சியா? ஏன் வெத்தலை வாங்கி சேர்த்துக்கல? சம்பளம் வாங்கி 10 நாள் ஆச்சுல, சுத்தமா காலி. அது காலி ஆயிடுச்சா? அப்ப இந்த வாட்டி எனக்கு வாடகை இல்லையா? நீங்க எதுக்காக என்கிட்ட மாசம் மாசம் காசு வாங்குறீங்க? என்ன, இந்த வீட்டுல குடியிருக்கணும்னா நீங்க தான் எங்களுக்கு வாடகை தரணும். கிச்சனே சரியில்லை, தண்ணி வர மாட்டேங்குது, பாத்ரூம்க்கு கதவே இல்லை. என்னத்த பெருசா கட்டி கொடுத்துட்டீங்கன்னு எங்க கிட்ட வாடகை கேக்குறீங்க? என்ன சொன்ன? ஐயா, நீங்க கதவு முடிக்குங்க. நீ வாட. குட் மார்னிங் ஐயரே. குட் மார்னிங்லாம் வேணாம், வாடகை கொடுத்தா போதும். லக்ஷ்மி, உன் அப்பா எங்க? அப்பா ஆஃபீஸ் வெளியே பெங்களூர் போயிருக்காங்க. எப்போ வருவாங்க? அடுத்த வாரம் வந்துருவாங்க. இன்னும் 1 வாரம் ஆகுமா? வாடகை இன்னும் வரலையே. அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது அங்கிள். எல்லாரும் தெரியாதுன்னா நான் என்ன பண்ணுறது? என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணுல, இந்த வாட்டி வாங்கின லாட்டரி டிக்கெட் ரிசல்ட் நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கும். நீ ஒரு பிளாக் டீ போட்டு கொடுத்தனா அதை குடிச்சுக்கிட்டே பாப்பேன். எனக்கு 1 கிளாஸ் கொடுக்கலாம்ல, வயசுக்கு மரியாதை கொடுப்பா. இது நான் எனக்கு போட்டு. ஓஹோஹோ, ரொம்ப என்ன, காலையில விடியவே இல்லை, வெறும் வயத்துல சாப்பிடாத, குடல் சுருக்கிடும். வெட்டியா அந்த மாதிரி பேசிக்கிறத விட்டுட்டு போய் ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துட்டு வந்தீங்க. போய் இங்க பாரு, நான் உன சொல்ற தப்பா நினைக்காத. என்னோட ஜாதகத்துல 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு. 3ஆம் பாதத்துல கிரகம் சரியில்லைங்கிறதுனால கொஞ்ச நாளைக்கு நெருப்புக்கிட்டையும் தண்ணிக்கிட்டையும் போக கூடாது. ஏய், அப்படின்னா முதல்ல வெளியே போய் பிளாக் டீ போட்டு நானே வாயில ஊத்தி விடுறேன். கொஞ்சமாவது எனக்கு மரியாதை குடியா. சஸ்பெண்ட் ஆயிருந்தாலும் நான் PWD சூப்பரிண்டென்ட். மூடிட்டு போய மதிக்க மாட்டேங்கிறானே. இந்த என்னடா அது, சாக்கடை தண்ணி மாதிரி இருக்கு. சக்கரை போடாத பிளாக் டீ எப்படியா இருக்கும்? சக்கரை போடலையா? ஆமா, இல்ல. அப்படின்னா அவனுக்கு நீ அப்படி கொடுப்பியா? அவனுக்கு போட்டுதான் கொடுத்துருவாங்க. எனக்கு வேலை இல்லைங்கிறதுனால இப்படியா? இதே நான் வேலையில இருந்தப்போ நீ என்கிட்ட எப்படி எப்படி எல்லாம் இருந்த? எனக்கு வேலை இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் ஏட்டா இப்படி எல்லாம் நடந்துக்கிற? ஒன்னு சொல்றேன் கேட்டுக்க, நான் பிளாக் டீ கேட்டா பிளாக் டீ தான் கொடுக்கணும். நீ சொன்னதை நான் கேட்கறதுக்கு உங்க வேலைக்காரனா? அப்படிதானே வச்சுக்க. ஏய், நைட் டியூட்டி முடிச்சு தூங்கலான்னு வந்து பார்த்தா தூங்க விடாம மனுஷன் உயிரை வாங்குறீங்களேடா. கிளாஸ் கிளாஸ், இங்க பாரு, உன் கிளாஸ் எடுத்து இவன் கீழே போட்டு உடைச்சிட்டான். இவனுக்கு எந்த வேலையும் இல்லைங்கிறதுனால கிளாஸ் கீழே போட்டு உடைச்சா டைம் பாஸ் பண்ணுவான். யாருக்கு வேலை இல்லை? எனக்கு எல்லாம் வேலை இருக்கு. அது எனக்கு நல்லா தெரியும், எல்லா பணியும் பாக்குறதா? அது என்னோட இஷ்டம். என்ன சொல்ற அளவுக்கு நீங்க ஒண்ணும் ஒழுக்க வேலைன்னா ஒழுங்க வயசுக்கு மரியாதை. கிளாஸ் என்னத்துக்கு உடைச்சிங்கன்னு சொல்லி தொலைங்க. சொல்லு. நான் இனி கிளாஸ் உடைக்கவும் மாட்டேன், கண்டவு குடிச்சு எச்ச கிளாஸ் கழுவவும் மாட்டேன்.
இங்க பாரு, இவனுக்கு கிச்சன்ல வேலை பாக்குறோங்க திமுரு. அப்படியே வச்சுக்க, நான் இனிமே கிச்சன்ல வேலை பார்க்க மாட்டேன். வேணா உங்களுக்கு சமையல்காரன் வச்சுக்கோங்க, என் பங்குக்கு நான் காசு வேணா தரேன். அவ்வளவுதானே பிரச்சனை? ஒரே மாசத்துல எந்த மூலையில இருந்தாவது ஒரு வேலைக்காரனை கூட்டிட்டு வந்து தொலைக்கிறேன். அது வரலும் கொஞ்சம் பொறுத்துக்கங்க, மனுஷன தூங்க விடாம. இப்ப திருப்தியா? நல்லா சம்பாதிக்கிற ஒருத்தன் நிம்மதியா ஒரு நிமிஷம் கூட தூங்க முடியல. போராட நட்சத்திரக்காரங்க எல்லாருக்குமே இப்படிதான் இருக்கும். ரூம் சர்வீஸ். எத்தனை வாட்டி உங்களுக்கு கால் பண்றது? எந்த ரூம் சார்? 506. உங்களுக்கு என்ன சார் வேணும்? எத்தனை வாட்டிடா சொல்லுவாங்க, கொண்டு வாடா ஒரு டொமேட்டோ சூப். சரிங்க சார். ஸ்ரீனி, 506 யார் கெஸ்ட்? சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, ஒரு குடிகாரன். பகல் ஃபுல்லா தூங்குவான், ராத்திரி முழுக்க முழிச்சிட்டு இருந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பான். சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா சிவன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றான். ஒரு வாரமா இங்க இருந்து என் உயிரை எடுத்துட்டு இருக்கான். சார், ரூம் சர்வீஸ். சார், ரூம் சர்வீஸ். கமிங். சார், சூப்பு. சக்கரை கொண்டு வரலையா? சூப் கூட யாராவது சர்க்கரையை சேர்த்து சாப்பிடுவாங்களா சார்? நீ யார? எனக்கு சொல்லி கொடுக்க, நான் சூப்பில் சக்கரை போட்டு தான் குடிப்பேன். நீ என்ன பண்ணுவ? நீ ஒரு சாதாரண ஹோட்டல் பேர், நீ உன் லிமிட்டோட இருந்துக்க. நான் நினைச்சா இந்த ஹோட்டலையே கூட விலைக்கு வாங்க முடியும். கும்பிட்டாச்சா? அப்படியே போனா இப்படி அம்மேஜிலியா சூப்ப ஊத்துறேன். இங்க நீ நானும் ஒண்ணுதாயா? சிட்டிசன்ஸ். அடிக்கிறதுக்கும் அடி வாங்கறதுக்கும் ரெண்டு பேருக்குமே ரைட்ஸ் இருக்கு. இந்த ஜெகநாதனை பத்தி உனக்கு இன்னும் சரியா புரியல. ஜெகநாதவர்மா என்ன பத்தி நீ தெரிஞ்சுக்கையா? இப்ப போய் சூப் ஆர்டர் பண்ணுங்க. நீ என்னதான் சொன்னாலும் சரி, அடிச்சது தப்புதான். அடிக்க வேண்டிய நேரத்துல அடிச்சிருக்கணும். என் மூஞ்சில ஒருத்த சூப் எடுத்து ஊத்துனா வேற என்ன பண்ண சொல்ற? பொறுத்துக்கணும். இப்போதைக்கு எல்லாத்தையுமே பொறுத்துக்கதான் வேணும். ஜாதகப்படி இப்போதைக்கு உனக்கு நேரமே சரியில்லை. கொஞ்சம் திருவாய் முடியா? எப்ப பார்த்தாலும் இதே சொல்லிட்டு இருக்க. ஜாதகம் மண்ணாங்கட்டி. மண்ணாங்கட்டிலடா, கிரக நிலை. அதை மாத்துறதுக்கு யாராலையுமே முடியாது. மானபங்கம், ஜெயிலுக்கு போறது, நிறைய செலவு, இது எல்லாமே உனக்கு இப்ப நடக்கும். வணக்கம், உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, உட்காருங்க. டீ வேணுமா, காபி வேணுமா? டீயா? நான் இங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தவிர வேறு யாராவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருவாங்களா? ஸ்டேஷனுக்கு யார் வந்தாலும் டீயோ காஃபியோ கொடுக்கணும்னு எஸ்ஐ சொல்லியிருக்காரு. யார்? எஸ்ஐ. அந்தாளா? அப்படின்னு சொல்லக்கூடாது, அவர்னு சொல்லணும் சார். சார் வந்திருக்கார். எக்ஸ்கியூஸ் மீ, உள்ளே போங்க சார். ஆ, டீ கொடுத்தியா? கேட்டேன், வேணாம்னு சொல்லிட்டார். ஆ, நான் இங்கே ரோஜா ஹோட்டலில் தங்கியிருக்கேன். என்னது? நான் இங்கே ரோஜா ஹோட்டலில் தங்கியிருக்கேன். அந்த ஹோட்டலில் இருக்கிற பேரர் நைட்டில் ஒளிஞ்சிருந்து என்னை தாக்குனான். ஒரு பெட்டிஷன் எழுதி கொடுங்க. பெட்டிஷன் எழுதி கொடுக்கறதுக்கு நான் என் டிரைவரே அனுப்பியிருப்பேனே. வேற என்ன உங்களுக்கு பண்ணணும்? அவனை இப்போவே அரெஸ்ட் பண்ணணும். அட்ரஸ் என்கிட்ட இருக்கு. அவனை இன்னைக்கு நைட்டே லாக்அப்பில் போடணும்.
நீங்கள் சொல்கிற விஷயத்த மட்டும் கேட்டுட்டு ஒரு யங்ஸ்டரை லாக்கப்பில் போடுறது அநியாயம்தான். இருந்தாலும் உங்களை பார்த்தாலே ஜென்டில்மேன் மாதிரி இருக்கு. கோட்டமங்கலத்து ஜெகநாதன் சொன்னால் ஐஜி வாசுதேவனுக்கும் தெரியும். அப்படியா? அப்போ நம்ம ஒன்று பண்ணலாம். அநியாயமாக இருந்தாலும் நான் இதை உங்களுக்காக பண்ணுறேன். ஆனால் நியாயமானது எனக்கு கிடைச்சா. சுத்தி வளைக்காமல் விஷயத்துக்கு வாங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இப்போ கேட்டது தான் சரி. உங்களோட சந்தோஷத்துக்காக இன்னைக்கு நைட்டே அவனை லாக்கப்பில் போட்டால் எனக்கு என்ன கிடைக்கும்? என்ன வேணும்? என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, சார் சாரோட மனசுக்கு என்ன தோணுதோ அதையே செய்யுங்க. 500 ரூபா இருக்கு. சே, என்ன சார் இது? 5 ரூபாய்க்கு விற்கிற தக்காளி 12 ரூபா, 12 ரூபாய்க்கு விற்கிற எண்ணெய் 56 ரூபா, இந்த யூனிஃபார்மை தூக்கணும்னா கூட 6 ரூபா செலவு பண்ண வேண்டியிருக்கு. இந்த 500 ரூபா எப்படி சார்? காலேஜ் சேர்றதுக்கும் காசு கொடுத்தேன், போலீஸில் சேர்றதுக்கும் காசு கொடுத்தேன், 2 அரசியல்வாதிக்கு ஒரே நேரத்தில். இதை எல்லாத்தையும் சரி கட்டுறதுக்கு இந்த வேலை தானே சார் இருக்கு? இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுங்க சார். 500 ரூபா. போலீஸ் ஜீப் எதுக்காக இங்கே வருது? ஆமாம், இதில் யாருங்க ஓமனை குட்டன்? நான் தாங்க. வெரி நைஸ் டு மீட் யூ. தேங்க்யூ. நீங்கள் ஸ்டேஷன் வரைக்கும் வரணும். எதுக்கு? எஸ்ஐக்கு உங்களை பார்க்கணுமா. அவருக்கு தூங்குறதுக்கு முன்னாடி யாரையாவது பார்த்து முத்தம் கொடுக்கணும். அதனால் வணக்கம் சார். ஆ, ஹோட்டலில் வேலை பார்த்துக்கிட்டு நீ கௌரவமாக வாழ மாட்டியா? எதுக்காக இந்த பெரிய மனுஷனை நீ அடித்த? நீங்கள் ஒரு தடவை பர்மிஷன் கொடுங்க, நான் இவனை இன்னொரு வாட்டி கூட அடிப்பேன். ஒரு ஹோட்டல் பாய்னா அவனை என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைக்கிறதா? சார், நான் சூப் எடுத்துகிட்டு போனேன், அந்த சூடான சூப் எடுத்து என் மூஞ்சில் ஊற்றிட்டான் சார். அதை சொல்லவே இல்லையே. நீங்கள் அந்த சூப்பை அவன் முகத்தில் ஊற்றுனீங்களா? அதெல்லாம் கோர்ட்டில் பேசிக்கலாம். அது சரி. அப்போ நீங்கள் ஸ்டேஷனை விட்டுட்டு இப்போ கோர்ட்டுக்கு போயிட்டீங்களா? அப்புறம் எதுக்காக நீங்கள் இங்கே வந்தீங்க? நீங்கள் வளவளன்னு பேசாமல் இவனை தூக்கி உள்ளே போடுங்க. உங்களுக்கு நான் 1000 ரூபா கொடுத்துருக்கேன். யாரு? நான் தான் கொடுத்தேன். அதையும் நான் கோர்ட்லேயே பேசிக்கிறேன். ரகுமான் சார். தம்பி, ஐம் சாரி. அவர் அவங்க வீட்டில் விட்டுருங்க. நமக்குள்ளே சரிப்பட்டு வராது. இந்த பக்கம் வாங்க, டீ குடிச்சிட்டு போகலாம். டீ குடிக்கிறதுக்கா சார் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தீங்க? ஜெகநாதன் கிட்ட விளையாடி பார்க்காதீங்க. நீ அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன். திருடனாக இருந்தாலும் கொலகாரனாக இருந்தாலும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். 1000 ரூபாய் கொடுத்தீங்களா? நீ ஒரு வெறும் சாதாரண இன்ஸ்பெக்டர் தான்யா, உன்னை எப்படி கவனிக்கணும்னு தெரியும். கெட் அவுட் ஃப்ரம் ஹியர். அப்படி வேணும்னா கூட என்னால் சொல்ல முடியும். ஆனால் நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா அது உங்களுக்கு மரியாதையாக இருக்காது. குட் நைட். ரகுமான் சார், இது தண்ணி குடிச்சிட்டு வரேன். சரி. டே, என்னடா? என்னன்னு கூப்பிட்ட? நீ வந்து என்ன எப்படி கூப்பிட்ட? டேன்னு. அதனாலதான் நானும் உன்னை என்னடான்னு கேட்டேன். எனக்குன்னு ஒரு பேர் இருக்கு, தாமஸ். அப்படி சொல்லி கூப்பிடு. டே யாம்லா. ஆஹா, சாப்பாடு சாப்பிடதா கூப்பிட்டேன். நீங்க உள்ளதா இருந்தீங்களா? இப்போது சாப்பிட்லாமான்னு யோசிக்கிறேன் சார். அவன் இங்கே பர்மனெண்ட்டா? அதில் என்ன பிரச்சனை? நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன், பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறவனையெல்லாம் கூப்பிட்டு வேலைக்கு வைக்காதீங்கன்னு. ரகுமான், சுற்றி வளைக்காம விஷயத்த சொல்லு. சார், நான் அவனை போய் டேன்னு கூப்பிட்டேன், ஆனால் அவனுக்கு தெரியாதா ஒரு போலீஸ்காரனை டேன்னு கூப்பிடக்கூடாதுன்னு? அவன் என்கிட்ட வந்து என்னடான்னு கேட்குறான். அப்படியா கேட்டான்? கூப்பிட்டான் சார், நீங்களே கேளுங்க. தாமஸ், டேய், உனக்கு என்ன வயசாச்சு? 14. இவருக்கு என்ன வயசாகுதுன்னு தெரியுமா? எனக்கு தெரியாது. 54. அவரு டேன்னு கூப்பிட்டா என்னடா நான் கேட்குற? போய் வேலையை போ. என்ன சார் புதுசா என்ன இங்கே வர சொல்லியிருக்கீங்க? நான் தான் சொன்னேன்ல உங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கலான்னு யோசித்தேன். அதனால தான் கேட்டேன், புதுசாக என்ன கூப்பிட்ருக்கீங்களேன்னு. ஆ,
ஒரு சின்ன விஷயம்தான், எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. எங்க? தஞ்சாவூர் பக்கம். இந்த வாட்டி நான் உங்களை பிரியவே மாட்டேன். நீங்கள் தஞ்சாவூருக்கு போங்க, இந்த ரகுமான் அங்கே வருவான், அதுக்கு என்ன பண்ணணுமோ நான் பார்த்துக்கிறேன். வா சாப்பிடலாம். தாமஸ், இவனை என்ன பண்ணுறதுன்னே தெரியல. எவ்வளோ நேரமாக சாப்பாடு கேட்டுட்ருக்கேன். தாமஸ், டே தாமஸ், தாமஸ் சார், டேபிளில் சாப்பாடுக்கு பதிலாக அவனோட லெட்டர் இருக்கு. லெட்டரா சார்? என்னால் இனி இங்கே இருக்க முடியாது, நான் கிளம்புறேன். நான் என்னோட பேக்கை மட்டும் எடுத்துக்கிட்டேன். தாமஸ் ஐயரே, அவன் ஒரு அப்பாவி, என்ன வேலை செய்யறதுக்கும் அவன் ரெடி. இப்போ அவனுக்கு ஒரு வேலை வேணும், எவ்வளவு வேணாலும் கொடுக்க நானும் ரெடி. என் ரூம்ல இருக்கிற அந்த ரெண்டு பேர்கிட்ட இருந்து நான் தப்பிச்சா போதும். யோ, காலையில உட்காந்து இந்த மாதிரி ஜாதகம் படிச்சுட்டு இருக்காம எனக்கு வந்து கிச்சன்ல ஹெல்ப் பண்ணு. உங்களுக்குலாம் தோசை சுட்டு கொடுக்கவா நான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு யார் சொன்னாங்க? இப்போதைக்கு தோசை சுட்டு கொடுக்கணுங்கிறது உன்னோட கர்மா, ஜாதக யோகம். தோசை கருக போது போ. அதை கருகிட்டு விடு. அதான் நம்ம வீடு, நீ நேரா நம்ம கிச்சனுக்கு போய் ஒரு டீயை போடு. அங்க இருக்கிற யாரையுமே மைண்ட் பண்ணாத. யாரா தம்பி நீ? நே தம்பி, நல்லா யோசிச்சு பாரு, ஏதாவது வீடு மாதிரி வந்து. நான் இந்த வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். யார்கிட்டயும் பேசாத, போய் டீ மட்டும் போடுன்னு சொன்னாங்க. அது யாரு? அண்ணன் தான். அண்ணனா? ஆமா, அது நான் தான். நீங்க ரெண்டு பேரும் வாங்க. டேய், நான் சொல்றத நல்லா கேளுங்க. இனியாவது இந்த வீட்டுல நிம்மதி இருக்கணும். இன்னையில இருந்து கிச்சன் வேலையெல்லாம் அவன் பாத்துக்குவான். வேளா விளக்கி சாப்பிட்றதுக்கு வந்து ரெண்டு பேரும் கொட்டிக்கிட்டா போதும். அவங்ககிட்ட தேவையில்லாத பிரச்சனை வச்சுக்கூடாது. நீ தான் தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்க, நல்லா இருக்கு. அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் தட சொல்கிறா? ஆ, இந்த ஆள் சொல்கிறது உண்மைதான். நீ பாட்டு ஒருத்தனை இங்கேருந்து கூட்டு வந்துட்டேன், அவன் எங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம். அது கரெக்ட் தான். ஒரு பையன் வீட்டு வேலைக்கு வந்தால் எல்லாருக்கிட்டையும் அறிமுகப்படுத்தணும். ஆமாம்மா, நாளைக்கே ஐயர் இங்கே வரும்போது ஐயரை பார்த்து கேட்டான்னு சொன்னால் நீ என்ன பண்ணுவ? ஆமாம், என்ன இப்போ என்னதான்டா பண்ண சொல்கிறேன். இந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்கன்னு அறிமுகப்படுத்தணும். உட்கார், நீங்களும் உட்காருங்க. டேய், இன்னையிலிருந்து உனக்கு மூணு அண்ணனுங்க. இல்லப்பா, நாலு. மூணு அண்ணனுங்க, ஒரு தாத்தா. எல்லாரையும் நீ ஒரே மாதிரி தான் பார்க்கணும், ஒரே மாதிரி தான் மரியாதை கொடுக்கணும். உன் பேர் என்னடா? ராம்குமார், பெரம்பலூர். ஆமா, உங்க ஊர்ல எல்லாம் வேலையே கிடைக்கலையா? இந்த ராம்குமார்னு சொல்லி கூப்பிடறதுலாம் ரொம்ப கஷ்டம். இது என்னப்பா, ஏதோ ஐஏஎஸ் பேர் மாதிரி இருக்கு. நாம வேணும்னா ராமான்னு கூப்பிடலாம். போற காலத்துல புண்ணியம் கூட கிடைக்கும். ராமா, ராமா. அது போதும். ஆமா, உன் நட்சத்திரம் என்ன? சித்திரை. என்னடா? அவனை அனுப்பி வச்சிரு, ரொம்ப கஷ்டப்படுவேன். சித்திர நட்சத்திரம் வீட்டுக்கே ஆகாது. பூமிதனில் சித்திரையில் மகள் பிறந்தால் நித்திரையே வாராது என்று. வாய கழுவுடா, ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் அவன் காதை பாத்தியா? யானை காது, அதாவது கிருத்திய போதக விதி. உனக்கு புரியற மாதிரி சொல்றேன், பக்க ஃப்ராடு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்ப நீயே எல்லாத்தையும் பாத்துக்க. ஏதோ வேலைக்குன்னு ஒருத்த வந்திருக்கான், விட்டு தொலையன்.
என்னப்பா சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நாளைக்கு காலையில உனக்கு குடுக்கற வாழைக்காயும் சேனக்கிழங்கையும் நல்லா பொடி பொடியா நறுக்கி அவியல் பண்ணணும், புரியுதா? அதெல்லாம் நீ சொல்லாதயா, அவனே நல்லா பண்ணுவான். எனக்கு அல்சர், எனக்கு ஏன் ஆரோக்கியம் தான் முக்கியம். அப்ப எனக்கு ஆரோக்கியம் முக்கியம் தான், இனி நான் கண்ணவன் கிளாஸ் எல்லாம் கழுவ மாட்டேன். வேலைக்காரன் வர வரைக்கும் உங்களுக்குள்ள பிரச்சனை, வந்தது அவனை வச்சு பிரச்சனையா? சாப்பிட்டியா? ஓ அடேங்கப்பா, என் மேலதான் உனக்கு எவ்வளவு அக்கறை. என்ன சாப்பிடறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி எடுத்து பாத்ரூம்லவே தேவைப்படும். சாப்பாடு எல்லாம் நல்லதா? நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னா நீ போய் சம. கீரியும் பாம்பு மாதிரி அடிச்சுக்கிட்டு என்ன குழப்பாதீங்கப்பா. என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, ஒரு மாசத்துக்கு அவன் இங்கதான் இருப்பான். அவனுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் நான் சொல்லித்தரேன். ஒரு வருஷத்துக்கு யாரும் கூட படுக்க முடியாது. வேலையை பார்த்துட்டு ராத்திரி பாட்டை கேட்டுக்கிட்டே தூங்குறதுதான் எனக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம். இதுல நான் யாரையும் கூட்டி சேர்க்கறதாவே இல்ல. சிவா, நீ உன் ரூம்ல வச்சுக்க. ஐயோ அது மட்டும் முடியாதரா? நீயே பாத்துருக்கல, ஊர்ல இருந்து என் சொந்த தம்பி வந்தா கூட நான் யார் ரூம்ல தங்க வச்சிருக்கேனா? கையில காசு கொடுத்து ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்க சொல்ல வேண்டாம். நானு நம்ம கூட எல்லாம் யாரும் படுத்த நம்மளுக்கு தூங்க வராதுப்பா. இவனை எங்கேயாவது படுக்க வைக்கணுமே. கண்ட இடத்துல படக்கூடாது, பத்திரமா படுக்க வைக்கணும். என்ன சத்தம் இங்க மைக்ல கத்துற மாதிரி உள்ள வரங்க கேக்குது? நாங்க உங்களோட பரிதாப நிலைமையை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். கரெக்டான டைத்துல நீங்க வாடகை கொடுத்தா எனக்கே இந்த பரிதாப நிலைமை. என்ன இப்படி சொல்றீங்க? நீங்க நைட்ல தூங்கும் போது திடீர்னு தொண்டை வறண்டு போயிடும், நெஞ்சில ஒரு வலி வரும். அப்படி நடக்கணும்னு அவசியம் இல்ல. உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும் போது ஒரு கிளாஸ் தண்ணி வேணும்னா என்ன பண்ணுவீங்க? ஏப்பா நான் சொல்றதெல்லாம் கரெக்ட் தானே? சரியான்னு என்ன கேட்டா, ஒருவேளை அப்படி நடக்கவும் செய்யலாம். ஆனா நாம இங்க மூணு பேர் இருக்கும்போது அந்த மாதிரிலாம் நடக்க விட கூடாதியா? அதான் நானும் முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீங்க ரெண்டு பேரும் ஏமாள கோபறீங்க ராமா. ராமா, நீ பகல்ல இங்க இருக்கிற எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு ராத்திரி இவர் கூடவே படுத்துக்க. போத்திக்கிட்டு தூங்குறதுக்குல நடு ராத்திரியில இவருக்கு ஹார்ட் அட்டாக்கோ பக்கவாதமா இருக்கு. மறுபடியும் மறுபடியும் அதையே சொல்றேன், இவனுக்கு புரிய நல்லா இற வந்த நல்லா கவனிச்சுக்கணும். விசாரடி, நீங்க தானே சொன்னீங்க ராமாக்கு யானைக்காது கவனமா இருக்கணும்னு? சுத்த பிராமணனுக்கு அதெல்லாம் எதுவுமே பண்ணாது. இன்னொரு விஷயம், அவனோட ரெண்டு கை மட்டும் உன் பார்வையிலேயே இருக்காது. அவன் கை ரேக அந்த மாதிரி. ராமா நீ எங்க போ? காலையில இங்க வந்துடணும். ஐர போத்திக்கு ஒரு பெட்ஷீட் கொடுங்க. சரி சரி, கதை மூடு கதை மூடு. ஏண்டா ஏன் இவ்வளவு வேகமா மூடுற? என்னாச்சு? எனக்கு தும்பல் வந்து. ஐயோ உன் கை எங்க? இங்க இருக்கு. எங்கன்னு கேட்டேன். இங்க. எதுக்கு பின்னாடி கட்டுற? என்ன நிம்மதியாக இருக்க விட மாட்டியா? ஏண்டா இந்த பாரு, எனக்கு உள்ள பூஜை இருக்கு, நான் முடிஞ்சதும் கூப்பிட்றேன், அது வரைக்கும் இங்கேயே இரு, புரியுதா? ஆ அங்கேயே இருன்னு சொன்னல, அங்கேயே நில்லு. வேடிக்கை பார்க்க சத்தம் வரக்கூடாது.
இப்ப என்னாச்சு? ஒன்னும் இல்ல. உன்னோட கை எங்க? ரெண்டு கையும் இருக்கா? நான் இவனை பத்தி சொல்லும் போது ஒருத்தரும் நம்பல. ஒரே ராத்திரியில உனக்கு இப்படி ஒரு நிலைமை. நீ தானே சொன்ன பியூர் பிராமணனுக்கு எதுவும் ஆகாது. என்ன சுத்த பிராமணனுக்கு ஒண்ணுமே ஆகாது. நீ பிராமணன் இல்லைன்னு புரியுதா? இப்பவே அவனை இங்க இருந்து அனுப்புறதா நல்லது. ஆமா, அவன் இங்க இருந்து அனுப்புறதுல ஏன் குறியா இருக்க? நீ யாரு எதுவும் சொல்லி பிரயோஜனமே இல்ல. ஒரு மாசத்துக்கு அவன் இங்கதான் இருப்பான். மறுபடி படுக்க வைக்கிறதுல பிரச்சனை வரும். பிரச்சனை வராது, அதான் நான் பாத்துக்கிறேன். இந்த நம்ம மூணு பேர் பேரு இதுல இருக்கு. ஐயரை எடுக்கட்டும், யார் பேர் வருதோ அந்த பேரு கூட தான் அவன் ஒரு மாசத்துக்கு தங்கணும். அதெல்லாம் சும்மாவே ஒத்துக்க முடியாது. அப்புறம் இவத்துக்குள்ள நம்ம ரெண்டு பேர் பேரை மட்டும் எழுதிருந்தா என்ன பண்றது? அதுவும் சரிதா. எல்லாத்தையும் பாப்போம். என் பேரும் இருக்கா? ஐயா, உங்க பேர்லாம் எழுதல, சும்மா இருங்க. இருக்கு. நம்பிக்கை வந்துருச்சுங்களா? குழுக்கலாங்களா? உன் பேரை வந்திருக்க இங்க. உன் பேர் தான் வந்திருக்க ஐயரு. தூங்கணும். தூங்கு, அதுக்கு முன்னாடி கதவை மூடு. படுத்துக்கவா. படுத்துக்க என்ன, இங்க படுக்கலாமான்னு யோசிக்கிறேன். ஒன்று பண்ணு, அந்த மூலையில் போய் படுத்துக்க. அப்புறம் இன்னொரு விஷயம், காலையில் நான் கண்ணு முழிக்கும் போது என் முன்னாடி மட்டும் வந்துடா. விசாகன் அளவுக்கு இல்லைனாலும் இந்த சகுனமெல்லாம் நானும் கொஞ்சம் பார்ப்பேன். ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஹோட்டல் வேலை செய்கிறதுக்கு மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும். நான் படுத்துக்கவா. குட் நைட். பாட்டுனா உனக்கு பிடிக்குமாடா? பிடிக்கலைனாலும் நான் சவுண்டாக தான் வைப்பேன், கேட்டு தான் ஆகணும். குட் நைட். டே, நடு ராத்திரியில எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் தனியா வந்து நீ என்னடா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் இங்க நடக்காது. நான் எப்பவும் தூங்க மாட்டேன்டா. உள்ளப்போ.
கதவு மூடு. ஏய் விசாகன், கதவை திறடா. விசாகன், அந்த கதவை திறந்து விடு, இல்லைன்னா என் கதவை உடைச்சிடுவான். கதவை திறந்து சொன்ன யாரும் இல்லையா? ஐயா, நீ உள்ள போய் கதவை முடிக்க. என்னடா நடக்குதுங்க? யார் பூட்டது? நான் தான். ஓஹோ, நான் எல்லாத்தையும் திருடிட்டு ஓடிடுவேன். நீ இல்ல, இவன் தான். சித்திர நட்சத்திரம், யானை காது. இவன் போனது பாத்தியா? யாரு என்ன சொன்னாலும் நான் கதவை பூட்டுவேன், காலையில திறந்து விடுறேன். ரொம்ப நன்றி. அப்பயாச்சும் அவன் கொஞ்சம் வேலை பார்க்கட்டுமே. சும்மாவா உன்னை சஸ்பெண்ட் பண்ணி அனுப்பிச்சாலுங்க. என்ன? ஒன்ன சொல்லல. கால் வலி எப்படி இருக்கு? வலியை நீங்க கொடுத்துட்டு வலி எப்படி இருக்குன்னு கேக்குறீங்க. அதுல அப்படி என்ன உங்களுக்கு ஆனந்தம்? உடம்புல எந்த வலியா இருந்தாலும் நான் பொறுத்துக்குவேன். ஆனா நான் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கேன்? பொண்டாட்டி மனசுல இருக்கிற வலிய நீங்க ஒரு நிமிஷம் நீங்க நினைச்சு பார்த்தா மட்டும் போதும். நீங்கள் சொன்ன இடத்துலலாம் நான் போய் அங்கே விசாரித்தேன், எந்த புரோஜனமும் இல்லை. இன்ஸ்பெக்டர் ரெண்டு வாட்டி இங்கே வந்திருந்தார், அதனால் நீங்கள் அங்கே போய் பாருங்கள். இவன் எங்கே போய் தலைமறைவாக இருக்கானு ஒன்றுமே புரியலையே. எங்கே போய் வேணா ஒளிஞ்சிருக்கட்டும், அவளை எப்படி கண்டுபிடிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். லக்ஷ்மி, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்க, காலையில பிரம்ம பிடிச்சமா உட்கார்ந்துருக்க. ஏன் உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் நல்லா தான் இருக்கேன், நீ தானே மென்டலா இருக்க. நீ யாருக்கு அங்க இருந்து கைய காட்டிக்கிட்டு இருக்க? அங்க நான் சும்மா தான் உட்கார்ந்துட்டு. சும்மா இருக்கவா? நாங்க உனக்கு சம்பளம் தரோம். நீ இங்க யாரு? நீ இங்க யாருன்னு கேட்டேன். என்ன இங்க ஒரே சத்தம்? ஐயர, இவன் இங்க யாரு? அவன் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பையன். எல்லாருக்கும் தெரிஞ்சவெல்லாம் இல்ல, இவன் ஒரு வேலைக்காரன். வேலைக்காரன் சொன்னா வர வேண்டாம். தயவு செஞ்சு உள்ள போ, கதவை முடிக்க. இங்க வா, நீங்க வா. நீ இங்க யாரு? ஒரு வேலைக்கார செய்ய வேண்டிய எல்லா வேலையும் செஞ்சுட்டு போய் தான் நாங்க உட்காந்த. நீ அப்படி என்ன செஞ்சிட்ட? நானா வீடு பெருக்கின, துணியை காய வச்ச, சமையல் வேலையை முடிச்சேன். எல்லாம் முடிஞ்சதா? எல்லாம் முடிஞ்சது. வேற எந்த வேலையும் இல்ல? இல்ல. இப்ப நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? துப்புன போய் வெளியே துப்ப வேண்டியதானே? எனக்கு இப்ப இங்கதான் துப்பணும்னு தோணுச்சு. எங்க இருந்தாலும் துப்புறது என்னோட வேலை, அதை துடைக்கிறது உன்னோட வேலை. அதுக்கு காரணம் நீ இங்க வேலை பாக்குற. தொட தொட தொடரானா? போய் துவைக்க போட. காலையில எழுந்து ஷட்டர்ல சென்ட் அடிச்சுக்கிட்டு திரிய வேண்டியது. மத்தவங்க பார்த்தா உன வேலைக்காரன் சொல்லுவாங்களா? இந்த ஒரு விஷயத்துல நீ பெரிய ஆள்னு ஒத்துக்கிற.
இவ்வளோ ஷார்ட்டான டைமில் உனக்கு வேண்டிய இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் எப்படி வாங்கினேன்? அது ஹோம் மினிஸ்டரோட டிரைவர் என்னோட ஃப்ரெண்டு தான் சார். ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கூட வாங்கி தராமல் ஃப்ரெண்டுன்னு அங்கே ஒருத்தன் இருந்து என்ன சார் பிரயோஜனம்? அதுவும் சரிதான். இவ்வளோ மண்ணு போதுமா சார்? இன்னும் கூட கொஞ்சம் மண்ணை கொட்டு. அங்கே இருக்க செடிக்கு இன்னும் மண் வேணும். உண்மையை சொல்லணும்னா இந்த மண் செடியெல்லாம் ஊருக்காரங்க உங்களுக்கு கொடுத்தாங்கன்னு என்னால் நம்பவே முடியலை. தேவையானதை கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்க வேண்டிய முறையில் கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும் ரகுமான். ஆனால் அதை கேட்க கற்றுக்கணும். போலீஸ்காரங்களுக்கு இதெல்லாம் யாராச்சும் சொல்லித்தரணுமா சார்? அவனோட வாழ்க்கை ஃபுல்லாக அவன் அதே தானே பண்ணிகிட்டு இருக்கான். இன்ஸ்பெக்டர் சார், நீங்கள் மனசு வச்சு எனக்கு ஏதாவது செஞ்சு தான் ஆகணும். நீ என்ன விஷயம்னு தெளிவா சொல்லு. நீ என்ன கேக்குறேன்னு அவருக்கு தெளிவா புரிய வேண்டாமா? அதெல்லாம் அவருக்கே தெரியும். நான் ஒரு வாரமா உங்க பின்னாடி அலைஞ்சிட்டே இருக்கேன். ரகுமான், சொந்த தம்பிய வீட்டுல இருந்து வெளியில அனுப்பணுங்கிறது தான் கம்ப்ளைண்ட். ஒரே வயித்துல இருந்து பிறந்தவங்கள இந்த மாதிரி பண்றதெல்லாம் சரியான்னு கேளுங்க. ஒரே அம்மா வயித்துல இருந்து வந்த மாதிரி அவங்க நடந்துக்கவே இல்ல சார். நீங்க சரியில்லைன்னு தான் அவன் சொல்றான். சார், நான் சொல்றத நம்புங்க. எனக்காக நீங்க செஞ்சுதான் ஆகணும். உங்களுக்கு புண்ணியமா போகும். புண்ணியத்தை தவிர்த்து வேற என்ன கிடைக்கும்? அவர் கேட்கறது புரியுதா? புண்ணியத்தை தவிர்த்து வேற என்ன கிடைக்கும்? நீ என்ன கொடுப்ப? ஐயோ, நாங்களே அப்பாவீங்க சார். ஒரு 500 ரூபாய் கொண்டு வாங்க, பார்த்துக்கலாம். ஐயோ, அப்படின்னு நான் சொல்லலாம், ஆனால் நான் அதை சொல்ல மாட்டேன். அது சார் கேட்க மாட்டேன். நல்லா யோசிச்சு சொல்லு சார். அவருக்கு ஓப்பனா என்ன வேணும்னு கேட்டா தானே நான் என் மனசுல இருக்கிறத சொல்ல முடியும். உங்களோட வாழ்வாதாரம் என்ன? 5-6 மாடு இருக்கு சார, அதோட பாலை வித்து தான் நாங்களே வாழ்றோம். பாலை நீ வச்சுக்க, சாணத்தை கொடுத்துரு. சாணமா? இந்த டைம்ல இந்த செடிங்களுக்கு சாணம் போட்டா பார்க்கவே ரொம்ப அழகா வளரும். ஐயோ, சாணம் எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். போய் எடுத்துட்டு வா. ரகுமான் சார், கேட்டு வாங்குற எல்லாமும் லஞ்சம்னு தான் சொல்லுவாங்க. அப்ப சாணமும் கூட லஞ்சமோ? இப்போதான் சார் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. தேவையானதை கேட்க வேண்டிய வழியில கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்டா சாணமும் கிடைக்கும். ரகுமான் சார், இன்னைக்கு ரிலீஸ் ஆன புக் இருக்கு. ஆமா வேணும், அதுக்காக தான் இவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கேன். கொஞ்சம் நேரம் குடுக்குறியா? நான் படிச்சுட்டு உடனே கொடுத்துடுறேன். ப்ளீஸ் கொஞ்சம் குடுக்குறியா? ப்ளீஸ் கொஞ்சம் குடுக்குறியா? நான் படிச்சுட்டு உடனே கொடுத்துடுறேன். ப்ளீஸ். ஏன் பார்வதி, என்ன ஆச்சு உனக்கு? எனக்கு ஏன்னே தெரியல, இதுவரைக்கும் எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கும் ஷேர் பண்றதுக்கும் தயக்கம் இல்லாம இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு என்கிட்ட ஐ லவ் யூன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கப்புறம் சேம் ஃபீலிங். சாப்பிட போன தட்டில் உன் முகம் தெரியுது, கை கழுவலான்னு போனா தண்ணிலையும் உன் முகம் தான். அப்புறம் என் வாழ்க்கையில கிடைக்காத என் மனசுக்குள்ள அன்பு நிறைஞ்சு கிடக்கு. ஆனா பணம்னு வரும்போது என்கிட்ட அது கொஞ்சம் கூட கிடையாது. அதுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? வயசு வேற ஏறிட்டே போகுது. இனிமேயாவது ஒரு சின்ன பிசினஸ் ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடியும் ஒரு சின்ன இடம் ஒன்று வாங்கணும். அங்க ஒரு சின்ன பில்டிங் கட்டணும். அப்புறம் தானே உன்னை கொண்டு போக முடியும். ஆனா அது எல்லாத்துக்கும் இப்ப கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அதை நினைச்சு இப்போ கவலைப்படாதீங்க. தேவையான பணத்தை நான் கொடுக்குறேன். தேங்க் யூ. ஏதாவது ஒரு சினிமா போலவா? உங்களுக்கு வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லையா? ஓ, இருக்கே, சீக்கிரமா போலாம். ஷோ ஹவுஸ்ஃபுல் ஆயிடும். போலாமா? ஏண்டா எல்லாத்தையும் நீயே தூக்கிட்டு இருக்க? அந்த டப்பா கூட வேண்டாண்ணா, நானே தூக்கிட்டு வரேன். நீங்க மட்டும்தான் என் மேல இவ்வளவு பாசமா இருக்கீங்க. அந்த விசகானே என்ன பார்த்தாலே எரிஞ்செரிஞ்சு விழுறாரு. அப்ப சரியன் அவரு கொஞ்சம் பரவாயில்ல. ஐயர் எப்படி நடந்துக்கிறாரு? அவரு நல்லவர் தான், ஆனா என்ன பார்த்தாலே பயப்படுறாரு. எப்ப வந்தாலும் என் கைய காட்ட சொல்றாரு. அவரு உங்க வீட்டுல எதுவுமே வாங்குறது இல்ல தெரியுமா? எல்லாமே நம்ம வீட்டுல இருந்தா எடுத்துக்கிறாரு. அதுக்காக நீ கோவப்படுறாரு. அவங்க எல்லாரும் உன்னை பத்தி நல்ல விதமா பேசணுங்கிறது தான் என்னோட ஆசை. நீங்க வீட்டுக்கு போயிட்டு எப்போ வருவீங்க? 2 நாள்ல வந்துருவேன். வீட்ல யார் யார் இருக்கா? 2 குழந்தைங்க. ஐயோ, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் எல்லாம் ஒன்னும் ஆகல, ஆனா 2 குழந்தைங்க இருக்கு. எப்படின்னு கேக்குறியா? என் அப்பாவும் அம்மாவும். இனி எதுவுமே இங்க இருக்க கூடாது. ஆமா,
ஓ அப்படியா? ஆமா சொல்லிட்டேன். என்ன பண்ண போற? அவ்வளவுதான் மரியாதை. திமிர் ಜಾஸ்தி ஆகிட்டே போது. ஆ யாருக்கு திமிர் கூடுது? போங்கடா. இப்ப உனக்கு நிம்மதியா? இத்தனை பசங்க முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்டே இல்ல, உனக்கு நிம்மதியா? இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க ஒருத்தர் தான். ஆ வேணும்னா இனிய தூக்கி அடிப்பேன். ஆ தூக்கி அடிப்பேன். ஆமா அடி பார்க்கலாம். ஆ பாருங்க. என்னடா இங்க வித்தையா காட்டுறாங்க? போங்கடாங்கற. போடா கீழே இறங்கடா. டேய் போடா ஓடு. காலங்காத்தாலேயே உங்க ராமாயணத்தை ஆரம்பிச்சிட்டிங்களா? ஐயோ அம்மா, என்னப்பா இது? ஏன்பா என் மானத்தை கப்பல் ஏத்துறீங்க? 1950 என்ன நடந்துச்சு? 50 இல்லப்பா, 54 நீலக்குயில் ரிலீஸ் ஆன அன்னைக்கு உன்னோட அம்மா சினிமா பார்க்க தியேட்டருக்கு போகணும்னு சொன்னான். உடம்பு சரியில்லாம இருந்த எங்க அம்மா சொல்லிட்டாங்களா, அன்னைக்கு ஒரு வார்த்தை கூட பேசாம இருந்துட்டு கண்ணை கசக்கி நின்றுகிட்டு இருந்த உன்னோட அம்மா இன்னைக்கு காலையில விடிஞ்சதுல இருந்து அதை பத்தி கேட்டு சண்டை போடுறான். தையா தக்கான்னு குதிச்சுக்கிட்டு இருக்கா. அம்மா, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த பிறக்கிறதுக்கு முன்னாடியே முடிச்சு தொலைஞ்சிருக்க கூடாதா? அது எப்படி? அன்னைக்கு என்ன நடிப்பு நடிச்சாரு, இன்னைக்குதான் இவர் சுயரூபம் தெரியுது. நான் அதுக்காக வெயிட் பண்ணி நான் டெய்லி ரெடி ஆகி உக்காந்துருந்தேன். அப்ப இவரு என்ன வந்து அடிச்சாருல்ல? போதும் நிறுத்தடி. அப்ப நானும் அடிச்சுக்கிறேன். அப்படின்னா நான் மட்டும் ஏன் சும்மா இருக்கணும்? நானும் அடிச்சுக்கிறேன். நெஞ்செல்லாம் வலியும். வனஜா தேவி, 19 கார்த்திகை நட்சத்திரம். பொண்ணு நல்லா இருக்கு, நீயே பாரு. அடுத்தது கோமலவல்லி, அஷ்ட நட்சத்திரம், 5'3" ஹைட்டு. ஐயோ அப்பா, எனக்கு இப்போ கல்யாணமே வேணாம். நானா கட்டாயப்படுத்துறேன்? உங்கள் அம்மா தான், அவள் ஒரு கனவு கண்டாளாம். நீ தான் ஒரு பொண்ணை இழுத்துட்டு ஓடிட்டியாமே. ஆமாப்பா, நான் ஒரு கனவு கண்டேன். உங்களுக்கு கனவு காண்றதுக்கு எவ்வளோ நேரம் இருக்குது? இங்கே மனுஷனுக்கு நிம்மதியே இல்லை, இதில் பொண்ணு வேற பார்க்கணுமா? அப்படின்னா நீ ஒரு சத்தியம் பண்ணு, என்னால் இதுக்கு மேலே பொறுக்க முடியாது. என்ன சத்தியம்? நீ எப்போ கல்யாணம் பண்ணாலும் அந்த பொண்ணை நாங்கள் மட்டும்தான் தேர்ந்தெடுப்போம். ஒத்துக்குற சொன்னா ஏண்டா சலிச்சுக்கிற? ஏய் என்னது சலிச்சுக்கிறானா? இதை தவிர்த்து நீ வேற ஏதாவது யோசிச்சேன்னு வையி, நான் தற்கொலை பண்ணிக்குவேன். நானும் தற்கொலை பண்ணிப்பேன். மேல் மருவத்தூர் அம்மன் மேல் ஆணையா சொல்றேன், நாங்க தேர்ந்தெடுக்கிற பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கலன்னா இங்க பாருடா, நீ காணாம போயிருவ. நீ காணாம போயிருவ. ஆஹா, ஐயா என்னந்த வேஷம்! ஆனா அதுவும் நல்லாதான் இருக்கு. என்னோட கிரேட் கிராண்ட் ஃபாதர் ஜமீனா இருந்தாரு, நாராயண ஐயர். அவரோட டிரெஸ் தான் இது. ஸ்டடி, இரு. உங்க தாத்தாவோட டிரெஸ் போட்டா உங்களுக்கு சிரிப்பு வராதா? கேமரா முன்னாடி சிரிக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டம். சரி, நாங்க மாச வாடகைய தரப்போறோம்னு மனசுல நினைச்சுக்கங்க. அப்படின்னா தந்துட்டோன்னு நினைச்சுக்கோங்க. இன்னைக்கு ஐயரோட பிறந்த நாள். வாழ்க்கையில இதுவரைக்கும் செலவே பண்ணாத ஐயர் நமக்கு வாங்கி கொடுத்த மாதிரியே அவனுக்கும் புது டிரெஸ் வாங்கியிருக்காரு. நீயும் வந்து நின்றுடா. நெடிய, தேங்க்யூ. ரெண்டு நாள்ல பிரிண்ட் கொடுத்துறேன். பிளான் என்ன ஐயர்? செலிப்ரேஷன் எப்படி ஆரம்பிக்கிறோம்? நம்ம நேரா நம்ம வாழைத்தோப்புக்கு போறோம். மதிய வரைக்கும் அங்க, அங்கிருந்து நைட்டு 10 வரைக்கும் ப்ரோக்ராம். நான் ரெடி பண்ணிட்டேன், நீங்க என் கூட இருங்க போதும். செலிப்ரேஷனுக்கு தேவையானது இருக்குல்ல, இல்லன்னு சொல்லக்கூடாது. எல்லாம் இருக்கு. ரமா, நாங்க வர்றதுக்கு 10 ஆகும். நீ நல்லா சாப்பிட்டு கதவை கூட்டிட்டு படுத்துடு. இத வச்சுக்க, செலவு பண்ணிடாத. ஏதாவது தேவை இருந்தா சீக்கிரம் வாடா. இதோ வர வர. ஹோமனகுட்டா, ஹோமனகுட்டா, ப்ளீஸ் சொல்லு. நீ என்கிட்ட என்னென்னலாம் சொல்லியிருக்க? நான் இது வரைக்கும் யார்கிட்டயா சொல்லியிருக்கேனா? ஆனா இது அப்படி இல்லை. ஹே, நீ என்கிட்ட தானே சொல்ற? யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், சத்தியம் பண்ணு. நான் சத்தியமா யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஐயரோட பர்த்டேவை கொண்டாட பையனை மட்டும் வீட்டில் விட்டுட்டு நாங்கள் வாழைத்தோட்டத்துக்கு போயிட்டோம்.
முதல்ல நாங்கள் ராத்திரி 10 மணிக்கு வர்றதா தான் பிளானே இருந்தது. செலிப்ரேஷனுக்கு நடுவில் தான் நம்ம எம்டியோட ஆப்ரேஷன் பற்றி ஞாபகம் வந்துச்சு. நீங்கள் கொண்டாடுங்கன்னு சொல்லிட்டு சரியாக சாயங்காலம் 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டேன். ராமா, ராமா கதவு தர. இது வரே. நீங்க நைட்டு 10 மணிக்கு வரேன்ல சொன்னீங்க. குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுக்க முடியுமா? அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஐயரோட செலிப்ரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு மற்றவங்க வர்றதுக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்டதை எப்படி அவகிட்ட சொல்றதுன்னு எனக்கு. ஆனா அதுக்கு ஒரு சிச்சுவேஷன் அமையணும்ல, அமைஞ்சது. ரமா, கரண்ட் போயிடுச்சு, ஒரு விளக்கு எடுத்துக்கிட்டு வர முடியுமா? ஆ. உட்காரலாமே, இங்கே கொஞ்சம் உட்காருங்க. நீங்க என்னென்ன கூப்பிட்டீங்க? உட்காருங்களா? நீங்க என்ன அப்படிலாம் கூப்பிட மாட்டீங்களே. உட்காருடா. ஐயோ, திடீர்னு உங்களுக்கு என்ன ஆச்சு? என்ன என்ன கேட்ட? திடீர்னு என்ன ஆச்சுன்னு கேட்டேன். ஐயோ, எனக்கு இங்க இருக்க பயமா இருக்கு. விசாகண்ணன் வந்தா என்னதான் திட்டுவாரு? அவங்க கிடக்குறாங்க லூசு பையன். நீங்க தானே சொன்னீங்க எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கணும், மரியாதை கொடுக்கணும்னு. அது அது அன்னைக்கு. இன்னையிலிருந்து நான் சொல்றத மட்டும் கேட்டா போதும். அது மட்டும் இல்ல, அவங்க கிட்ட இனி எதையும் ஷேர் பண்ணிக்க வேண்டாம். எதுவா இருந்தாலும் என்கிட்ட மட்டும் சொல்லணும். நான் தானே உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். ஐயோ, பாலு. இங்க பாருடா ஓமன குட்டா, உனக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்குடா. ஒரு வயசு பொண்ணு ஆம்பளை வேஷத்துல. அதிர்ஷ்டம் கிழியுது. பொண்ணுன்னு தெரிஞ்சாலும் அதை காட்டிக்காம ஆம்பளை மாதிரி தான் பழகணும். இதுக்கு அவகிட்டே ஓபனா கேட்ட போறப்பா. நீ அவசரப்படாத, அவ கிளம்பிடுவா. உன்னோட அதிர்ஷ்டத்தை அப்படியே விட்டுறாத. கேட்காம இப்படியா இருக்க முடியும்? நீயா கேட்கறத விட அவளா சொல்ல வைக்கிறதான் புத்திசாலித்தனம். மத்த ரெண்டு பேரும் அவ கூட சண்டை போடுறாங்க தானே, அங்க நீ மேக்சிமம் சாஃப்டா டீல் பண்ணு. பாசம் இருக்கிற மாதிரி
வேலை விஷயத்துல அவளுக்கு கொஞ்சம் நீ ஹெல்ப் பண்ற மாதிரி, அப்புறம் அவளோட கஷ்டமான விஷயத்துல ஷேர் பண்ணிக்கிற மாதிரி நடிக்கணுமா? அப்படிதான், அப்பதான் அவளோட முழுமையான நம்பிக்கை உனக்கு கிடைக்கும். சீனி வரேன் சார், நான் இப்போ வரேன். பாலிஸ்டர் சட்டை போட்டுக்கிட்டு துணியை துவைச்சுக்கிட்டு இருக்க, இதெல்லாம் நான் எங்கேன்னு போய் சொல்றது? அது உங்களுக்கு எதுக்கு? நான் வேலை செஞ்ச போதாதா? பாரு பாரு பாரு, வேலைய பாரு. காலையில ஆனா ஒழுங்கா சமைச்சு சாப்பிடறல, மரியாதைய வேலைய பாரு. அழுக்கு போக தோய். ராமா, ராம இங்கதான் இருக்கான். ஒழுங்கா துவைக்கிறானு பாக்குறேன். தோய் தோய் கொஞ்சம். மரியாதைன்னு என்னன்னு தெரியுமா? ஒரு பொண்ணுகிட்ட பொண்ணா, ஒரு பொண்ணுகிட்ட செய்ய சொல்ல வேண்டிய காரியத்தெல்லாம் பையனை செய்ய சொன்னா என்ன அர்த்தம்? டேய், காவி உடுத்தினா மட்டும் பத்தாதரா, கொஞ்சம் மசாலா வேணும். ஆமா, அவன வேலையை ஒழுங்கா வாங்கினா உனக்கு என்ன கஷ்டம்? அவன் வேலைக்காரன் தாண்டா. நானும் தாண்டா வேலைக்காரன். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் 100 பேரோட எச்சு பிளேட்டை நான் கழுவி தாண்டா நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அவன் கஷ்டம் என்னன்னு எனக்கு தாண்டா தெரியும். வெட்டி பய, உனக்கு என்ன தெரியும் அதை பத்தி? விசாகன், என்ன தேய்ச்சி குளிக்கணும், என்ன வேணும்? என்ன, இவன் உடம்பு பூரா தேய்க்கிறதுக்கு எவ்வளவு தேவைப்படுமோ தர. இந்த மாதிரி ஒரு ஆளை தனியா வேலை வாங்குறத பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. என் சுபாவம் அப்படி. உங்களுக்கு நல்ல குணம்தான் விசாகண்ணன்தான், நீங்க பாருங்க அனுபவிப்பாங்க. நான் வேணா இந்த பேண்டையும் சட்டையும் மாத்திட்டு லுங்கி கட்டிட்டு வரட்டுமா? வேலை சௌரியப்படும்ல. வேண்டாண்ணா, நான் தனியாவே செஞ்சுக்கிறேன். இங்க பாரு, ஒரு நிமிஷம் வா. டே, நான் முட்டாள்னு நீ ஒரு அடி முட்டாள். என்னடா சொல்ற? சினிமால ஒரு பாட்டு இருக்கு, கண்ணதாசன் எழுதினது. என்னது? பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது. நிறுத்து நிறுத்து, இப்ப யார் இருக்க வேண்டிய இடத்துல இல்லங்கிற? நீதான். எப்படி? நீ உன்னோட நில மதிப்பை மறந்து ஒரு வேலைக்கார பையனோட தோலோட தோல் உரசி துணிய துவைச்சுக்கிட்டு இருக்க. துணி துவைக்கிறது ஒண்ணு அவ்வளவு கேவலமான வேலை இல்ல, காந்தி கூட அதைத்தான் செய்வாரு. ஆமா, ஆனா இப்படியே போச்சுன்னா நீ ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கப்பா, இவனே உனக்கு எதிரியா மாறுவான். குடு. வேண்டாம், நானே தண்ணி எடுத்துக்கிறேன். ராமா, கொஞ்சம் வாய. விஷாகா, நீ என்ன மன்னிச்சிடுற, உன்னையும் உன் ஜோசியத்தையும் ரொம்பவே கேவலப்படுத்தியிருக்கேன். ஆனா எனக்கு இப்போ ஒன்று புரிஞ்சிருச்சு, நம்ம ராம நாம நினைக்கிற மாதிரி அவ்வளவு நல்லவன் இல்லை. சித்திர நட்சத்திரம், எனக்கு சில ப்ரூஃப் கிடைச்சிருக்கு. ஆனால் ப்ரூஃப் முழுசாக கிடைக்கிற வரைக்கும் நான் அவனை விடுறதாவே இல்லை. ஜோசியம் சாஸ்திரம் பா, சாஸ்திரம் எப்பவுமே தப்பாகாது. நான் சீக்கிரம் படுக்கணும்டா, நீ வந்து பூட்டிக்க. பூட்டணுமா? ராமா, ம், வாவா போய் படு. ஐயோ, நான் பாத்திரம் கழுவல. நாளை கழுவிக்கலாம். நான் இன்னும் சாப்பிடவே இல்ல. நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் போ. டேய், எல்லா ப்ரூஃபையும் கூடிய சீக்கிரத்துல கலெக்ட் பண்ணிக்க, கடைசியில எதுவுமே மிஸ் ஆக கூடாது. நீங்க படுக்க போறீங்களா? மறுபடியும் நீங்க வாங்கன்னு பேசுறீங்க. வாங்க போங்கன்னு பேசுறதுல என்ன? டேய்னு கூப்பிடுறதுதான் எனக்கு பிடிக்கும். ஏன் அப்படி? நான் பையன்ல. அது சரி, பையன் தான். இங்க வா,
நீ சரியான ஆம்பளையான நானும் பாக்குறேன். இப்படி உட்கார். வேண்டாம், விசாகண்ணா தான் சொன்னார்ல வேலைக்காரன் எப்பவும் வேலைக்காரன் தான். ஓஹோ, வேலைக்காரன் கீழே உட்காரலாம்ல, உட்காரு. என் கண்ணு ரெண்டையும் உத்து பார்க்கணும். வேற எங்கேயும் பார்க்கக்கூடாது, சிரிக்கவும் கூடாது. சிரிச்சா நீ பையனே இல்லை, சரியா? ராமன் பையன் இல்ல, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன்பா. அம்மா, நீ பீச்சுக்கு போகணும்னு சொன்னல, நாளைக்கு ரெடி ஆயிரு, நான் கூட்டிகிட்டு போகிறேன். தேங்க்யூ. யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது என்ன? நீங்க நல்லா ஹெல்தியா இருக்கீங்க. ஏன் அப்படி சொல்ற? ரொம்ப நேரமா சைக்கிள் ஓட்டுறீங்களே, டயர்டா இல்லையா? நான் அப்படிதான், ஆனா விசாகனும் வந்திருந்தா அவ்வளவுதான். உன் மேல ஏதோ வாசனை வருது. என்ன வாசனை? இதோடா யானக்காது. அண்ணா, ஓ, நான் நல்லா வெயிட்டா இருக்கனா? ஏய், நீ எல்லாம் ஒரு பையனா? ஆம்பளைக்கு இருக்க வேண்டிய வெயிட்டே இல்ல. நீங்க இப்படி சைக்கிள் ஓட்டி பழக்கம் இல்லன்னு தோணுது. நீங்க மிதிக்கிறது சைக்கிள் அல்ல. என்ன, நீங்க பின்னாடி உட்காருங்க, நான் சைக்கிள் ஓட்டுறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இப்படி முன்னால உட்கார வச்சு இந்த மாதிரி சைக்கிள் ஓட்டுற சுகம் இருக்கு, அந்த சுகமே தனிதான். நீ இங்கே இரு. அம்மா, நீங்க எங்க போறீங்க? நான் போய் உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிறேன். என்ன கிஃப்ட்? அது சர்ப்ரைஸ். இங்கே இரு, இதை வந்துடுறேன். சலாம் அலைக்கும் ஜாகீர். வாலைக்கும் சலாம். வியாபாரம் எப்படி போகுது? பெருசா இல்ல சார், சீசன் வரணும். அது சரி. புதுசா அங்க வந்திருக்கீங்க? என் வீட்டுல வேலை பார்த்துட்டு இருந்த அந்த பையனை உனக்கு ஞாபகம் இருக்கா? நல்லா வெள்ளையா இருப்பான. அவன் பார்க்க தான் வெள்ளையா இருப்பான், ஆனா மோசமானவன். என்னாச்சு சார்? அவன் என்னை ஏமாத்திட்டு போயிட்டான். நான் இப்ப அவனை கண்டுபிடிக்கணும். காலையில எத்தனை மணிக்கு எழுப்பணும்? காலையில தட்டுறேன், அப்ப வந்து தர. ஆ,
இந்த ட்ரெஸ் உனக்கு எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? இது மாதிரி உனக்கு நிறைய ட்ரெஸ் நான் வாங்கித்தரேன், யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. நான் உண்மையை சொல்லிட்டேன், நீ ரொம்ப அழகாக இருக்க. இது என்ன சிரிப்பு? பொம்பளை பிள்ளைங்க பொட்டு வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க, அதனால நான் உனக்கு பொட்டு வச்சுக்கிட்டேன். எல்லாத்தையும் சொல்லலாம்ல, ஏன் இப்படி ராமனா ஆண் விஷயத்துல? ஐயோ, எதுக்கு அழுகிற நீ? நான் கேட்டதுனாலயா? மறுபடியும் கேட்டீங்கன்னா நான் இங்கிருந்து கிளம்பிடுவேன். ஐயோ, போக வேண்டாம். இனி நான் அதை பத்தி கேட்கவே மாட்டேன், போதுமா? நான் உன்னை என்னன்னு சொல்லி கூப்பிடுறேன். இனியும் ராமான்னு எப்படி கூப்பிடுறது? நான் ஒரு பேர் வைக்கட்டுமா? மொசக்குட்டி. உனக்கு ஓகேவா? பூ பிடிக்கும் தானே? ஐயோ, இது எப்படி எங்கன்னு வைக்கிறது? நல்ல ஜோக்கு. நான் கட்டி பிடிச்சு உனக்கு பிடிக்கலையா? என்ன பிடிக்குதுல்ல? தான் பிடிக்கல இல்ல? அப்ப உனக்கு என்னதான் பிடிக்கும்? பேசிட்டு இருக்கலாம், அது போதும். அப்போ நாம பேச ஆரம்பிக்கலாமா? நேரம் குறைவா இருக்கு. நான் வாங்கி கொடுத்த அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவள் வந்தப்போ ஸ்ரீனி, அந்த பொண்ணை பார்த்துருக்கணுமே, இன்னும் அழகா இருக்கா. அப்ப நீ அவளை லவ் பண்ற? என்னவோ, அவளை சொந்தமாக்கிக்கலான்னு நினைக்கிறேன். அப்பா கிட்டே அம்மா கிட்டே நான் சம்மதம் வாங்கிக்குவேன். ஹோமனை குட்டா, நீ என்னடா லூசு மாதிரி பேசுகிற? எங்கேருந்தோ இங்கே வந்த பொண்ணு, அதுவும் ஆம்பளை வேஷத்தில், முட்டாள் மாதிரியே பேசுகிறிய. அவ உன்ன மாதிரியே நிறைய பேரை பைத்தியக்காரனாக்கிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு தான் வந்திருக்கா. அவளையா நீ கல்யாணம் பண்ண போகிற? கரெக்டான டைமில் தப்பிக்கிற வழியை பாரு. ரகுமான் சார், இந்த காரியம் இங்கே நிற்குது. அதாவது ஒரு காக்காவை கூண்டில் போட்டால் அங்கே இருக்கிற எல்லா காக்கும் ஒன்றா வந்துடும். அந்த காக்காயை யார் உள்ளே பிடிச்சி போட்டா? நீங்கள் உள்ளே ஒரு காக்காயை பிடிச்சி போட்டிருக்கீங்கன்னு தான் வெளியே கார் வந்து நிற்கிது. ஆஹா, ஜெகநாதனுக்கு வேண்டப்பட்டவர் தான் இவர். உங்களை கூட்டிகிட்டு வர சொல்லி கார் அனுப்பியிருக்காங்க. அதுக்கு நான் எதுக்கு அங்கே போகணும்? அவங்க இங்கே வரலாம்ல. ரொம்ப பெரிய ஆட்கள் சார், நம்மளை போல் ஆளுகளை கூட்டிகிட்டு போகிறதுக்கும் வர்றதுக்கும் தான் காரே வாங்கியிருக்காங்க. நீங்கள் அங்கே போயிட்டு வர்றதும் நல்லது தான். நீங்கள் தானே சொன்னீங்க தேவையானதை கேட்க வேண்டிய விதத்தில் கேட்க வேண்டிய டைமில் கேட்கணும்னு. கேட்டா கேட்டது கிடைக்கும். இந்த பில்டிங் எவ்வளோ பழசுன்னு தெரியுமா? இது கிட்டத்தட்ட 100 வருஷம் பழைய பங்களா. சரி சரி, இது நல்ல தேக்கு மரம், ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு. ஞாபகம் இருக்கா? எனக்கு ஒரு 1000 ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு. ஓ, அதுக்காகவா சார் இந்த கார் அனுப்பிவிட்டீங்க? இல்லை, அதை இருக்கட்டும், விடுங்க. நீங்க கஸ்டடியில் எடுத்த அந்த ஜானை லாக்அப்ல இருந்து விடணும். அவர் எனக்கு வேண்டப்பட்டவர். ஹின்னர்த்தொன்னோட பொண்டாட்டியை கடத்திட்டு போய் 6 மாசம் தலைமறைவாயிட்டான்னு தான் கேஸ். அதெல்லாம் பெருசா எடுத்துக்க வேண்டாம், அவனை விட்டுருங்க. விட்டுறலாம், எனக்கு என்ன கிடைக்கும்? யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு இப்படி ஓப்பனாக நீங்கள் லஞ்சம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க சார். தப்பாக நினைக்காதீங்க,
நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசணும், ரொம்ப கஷ்டம் சார். நீங்கள் என்கிட்ட என்னோடய லாக்கப்பில் இருக்கவனை சும்மா விட சொல்கிறீங்க. நான் ஒன்று கேட்கட்டுமா? இன்னைக்கு காலத்தில் ஒரு பையனும் பொண்ணும் ரகசியமாக ஒன்றா இருக்கணும்னா எவ்வளோ செலவாகும்? ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்க. நீங்கள் அங்கே செட் பண்ணி வச்சுருக்க செட்டப் நல்லாயிருக்கு, அதனால் அது உங்களுக்கு புரியாது. நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு வாட்டி வெளியில் போனாலே 250 ரூபா தேவைப்படும். அப்புறம் அந்த பொண்ணு வர்றதுக்கும் போகிறதுக்கும் ஒரு 250 ரூபா, மொத்தமாக சேர்த்தா ஒரு 500 ரூபா. நான் இந்த விஷயத்தில் எல்லா நாளும் கணக்கெடுக்க மாட்டேன், வாரத்தில் ஒரு முறை. அப்போ மாதத்துக்கு எத்தனை நாள்? 6 மாதத்துக்கு 24. 500 × 24 15,000 ரூபாய் இந்த யூனிஃபார்முக்கு அவன் தர வேண்டியது இருக்குது. நீங்கள் 5,000 கொடுக்கறதுல என்ன பிரச்சனை இருக்குது? ஒரு நிமிஷம் சார், தண்ணி எடுத்து. வேற ஒருத்தங்க கிட்ட சொன்னேன். அதான் இது. அதை விட நல்லா இருக்கு. யூனிஃபார்ம் போட்டவன் அவனை நம்ம நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்ஐ சார், உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ சார். போலீஸ்னா இப்படிதான், எல்லாம் ஓப்பனாவே இருக்கும். நான் தான் அப்பவே சொன்னேன்ல சார், நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். உங்களுக்கு இப்ப என்ன வேணும் சார்? நான் என்னோட வீட்டை விட்டு இங்க வந்துட்டேன் சார். இப்போ மழை பெஞ்சா ரொம்ப டார்ச்சரா இருக்கு. நான் இப்போ அதை சரி பண்ணணும். அதுக்கு எவ்வளவு தேவைப்படும்? அதுக்கு எவ்வளவு ஆகும்னு கேட்டிங்கன்னா, சார் ஒரு 50,000 இருந்தா போதும் சார். 50,000 ரூபாய் நான் உங்களுக்கு தரேன். நீங்க எனக்காக என்ன செய்வீங்க? எதையும் செய்வேன். நான் சொல்றத நீங்க கொஞ்சம் கவனமா கேட்டுக்கங்க. நான் போதையில் இருக்கேன்னு நினைக்காதீங்க. எனக்கு தெரியும் என்னன்னு சொல்லுங்க. இந்த வீட்டில இருந்து ஓடி போன ஒரு பொண்ணை நீங்க கண்டுபிடிச்சு தரணும். அவ எங்க போன? அதை கண்டுபிடிக்க சொல்லி தானே உங்ககிட்ட கேக்குறோம். அவரு சொல்றதும் கரெக்ட் தான். அதுக்காக நீங்க உங்க யூனிஃபார்மை யூஸ் பண்ணணும், அறிவா செயல்படணும். அது எனக்கு சரியா புரியல. நீங்க ஒரு இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு இருக்கிற எல்லா அதிகாரத்தையும் பயன்படுத்தி நீங்க அவளை கண்டுபிடிக்கணும். ஆனால் கேஸ் எஃப்ஐஆர்லேயும் ரெக்கார்ட்ஸ்லையும் இருக்கக்கூடாது. நாங்கள் உங்ககிட்ட ரகசியமாக கேட்டுக்கிட்ட மாதிரி நீங்களும் அவளை எங்களுக்கு ரகசியமாக கண்டுபிடிச்சு தரணும். மிஸ்டர் ஜெகநாதன், நான் அந்த பொண்ணோட ஃபோட்டோவை பார்க்கணும். ஆ, கூட்டு போ. அதெல்லாம் காட்டுறேன், வாங்க. இரு, சாப்பிட்டு வரேன். பார்த்தா தெரியல. இவ சும்மாவே கோவக்காரி தான், ஆனா நான் சாஃப்டான ஆளு. இங்க பாருங்க, நான் உங்க கைய கூட பிடிச்சிருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு மட்டும் என்ன பிரச்சனை? நான் இவ கைய பிடிப்பேன். உங்க ரெண்டு பேர்ல யார ஜெகநாதனுக்கு ரொம்ப பிடிக்கும்? அது வேற நீங்க கேக்கணுமா? நான் தான். ஏய், இங்க பாரு, தெரிஞ்ச மாதிரி சொல்லாத. யாரோ போட்டோ எடுக்கறாங்க. இங்க உங்களை மாதிரி விஐபிஸ் வந்தா நாங்க போட்டோ எடுப்போம். அதுக்குனே ஒரு ஆல்பம் இருக்கு. அது சரியா இருக்காது, நான் கண்ணை மூடி இருந்தேன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னொரு போட்டோ எடுக்கலாம். ஒன் மோர் எடுங்க. சிரிச்சிட்டு சந்தோஷமா. ரெடி? ஃபைன். தேங்க்யூ. அப்புறம் இதோட ஒரு பிரிண்ட் எனக்கும் கொடுங்க. வீட்லயும் ஒரு ஆல்பம் இருக்கு. டைம் யூஸ் பண்ணாம ஆல்பத்தை காட்டுங்க. ஆல்பம் பாருங்க. ஆல்பம் ஆல்பம் பார்க்கலாம். டேய் செழியா, என்ன? தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு. என்னது அது? எல்லாரையும் கொஞ்சம் நாளைக்கும், கொஞ்சம் பேரை எல்லா நாளும்,
எல்லா காலத்துக்கும் எல்லாரையும் ஏமாத்த முடியாது. சரியா? என்ன? நான் இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்னது அது? நான் இனிமே இவனை ராமானு கூப்பிட போறேன். வேற என்னனு கூப்பிட போறேன்? ரெமோனு கூப்பிட போறேன். என்ன? R-E-M-A Rama, R-E-M-O Remo. சின்ன வித்தியாசம் தானே? ரொம்ப சின்ன வித்தியாசம் தான். கூப்பிடவா? கூப்பிடு. ரெமு. என் நண்பள் அழகிய ரெமு. விசாகா, நான் சொன்னேன்னு மட்டும் சொல்லிடாத. ஐயா சுமாரியா, எவ்வளவு நாளா ஒரு தேர்ட் கிளாஸ் புரோக்கர் மாதிரி கதவை பூட்டிக்கிட்டு உள்ள இருந்து சிரிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் என்ன பண்ண பாரு. இவனட காலையில இப்படி இருக்கான். அவனா? யாரவன்? ராம. டேய் சரியா, என்ன உனக்கு ஒரு கேக் கிடைச்சா என்ன பண்ணுவ? நம்ம மூணு பேரும் அதை சாப்பிடுவோம். அப்புறம் எதுக்காக இவனுக்கு கேக் கிடைச்சப்ப நம்மள விட்டுட்டான்? கேக்கோ சூப்போ, நீ என்ன சொல்ல வரையும் அதை விளக்கமா சொல்லு விசாகா, எனக்கு வேலை இருக்கு. நாம மூணு பேரும் சேர்ந்து தானே ராமனை இங்க வேலைக்கு வச்சோம். எங்களால தானே நீ அவனை உரோம்ல வச்சுட்டு கஷ்டப்பட்டு இருக்க. இன்னையில இருந்து நீ கஷ்டப்படவே வேண்டாம். அவன் எங்களுக்கு நடுவில் படுத்துக்கிட்டு நல்லா தூங்குவான். இல்லையே, அவன் என் ரூம்ல இருக்கிறதுனால எனக்கு எந்த பிரச்சனை இல்லையே. எங்களுக்கு பிரச்சனை இருக்கு. என்ன? இன்னையில இருந்து அவனை உங்க ரூம்ல உங்களோட வச்சுங்க. இவன் வாயிலிருந்து அந்த வார்த்தை சந்தோஷமாலாம் வரல. வரல? எனக்கு என்னப்பா வருத்தம். ஆனா ஒரு விஷயம், அவனோட சம்மதத்தையும் கேட்டாகணும். என்ன நான் சொல்றது? அதை எங்கிட்ட கேட்டீங்கன்னா நான் எப்படி சொல்ல முடியும்? வா. கிளம்பிட்டாங்க. ஐயோ பொண்ணு. ஆமா பொண்ணு. உனக்கு இப்பதான் தெரியும்ல? ஆமா, இவ்வளவு நாள என் கூட தான் தங்கியிருந்தா எனக்கே தெரியலையே. நான் எவ்வளவு முட்டாளா இருந்திருக்கேன். இங்க பாரு, விளையாடாத உண்மையை சொல்ல போறேன் இல்லையா? நான் உண்மையத்தான் சொல்றேன். ஒரு பொண்ணுன்னு தெரிஞ்சிருந்தா நான் என் ரூம்ல வச்சிருந்திருப்பேன் அபிஷேகா. எனக்குன்னு ஒரு மரியாதை இல்லை. இல்லை, இவ சொல்றது உண்மையா? இவ இப்பதான் உன்ன முதல் முறையா பொண்ண பாக்குறானா? அத நான் சொல்ல மாட்டேன். உங்க ரெண்டு பேர்ல சொல்றத யார் பேச்ச நாங்க நம்புறது? அது அண்ணன் சொன்னாரு. என்ன சொன்னாரு? ரூம்ல நடக்கிற விஷயம் வெளியில வரக்கூடாதுன்னு. அப்படி சொன்னியாடா? நான் அப்படி சொன்னேன் தானே சொல்ற. அண்ணன் சொன்னா நீ சொல்லுவியா? சொல்லுவேன். நீ ஏன் சொல்லு? என்னத்தடா சொல்ல சொல்றீங்க? நான் என்ன சொல்லடா? சரி சொல்லு. விசாகன் அண்ணா, சீக்கிரமா ரூம பூட்டிடுவீங்கல்ல? நைட்டு ஃபுல்லா நாங்க பேசிட்டு இருப்போம். என்னன்னு பேசுவீங்க? ஈராக் போற பத்தியா? இவர நிறைய ஜோக் சொல்வாரு, நிறைய கதை சொல்வாரு. அவரு வரும்போது பூ வாங்கிட்டு வருவாரு. அப்படியே தலையில பொட்டு வச்சு விடுவாரு. நல்ல மிருதங்க வாசிப்பாரு தெரியுமா? பூ போட்டலாம் இருக்கட்டும், இவன் உன்ன தொட்டிருக்கானா இல்லையா? ஒரு வாட்டி மட்டும் என்ன கட்டி பிடிச்சிட்டாரு, வேற எதுவும் நடக்கல. பொய்ய, பைத்திய மாதிரி கேக்குறீங்களாடா நீங்களும். இவளுக்கு தலையில ஏதோ பிரச்சனை. தலையில பிரச்சனை இருக்கிறது அந்த பொண்ணுக்கு இல்ல, உனக்கு தான். நான் என் கண்ணால பார்த்தேன் அந்த பொண்ணை முன்னாடி உட்காந்து வச்சுட்டு மிருதங்க வாசிக்கிறத. ஐயர், நீங்க போங்க முதல்ல. நான் ஒன்னும் சின்ன பையன் கிடையாது. நீ சொன்ன உடனே போறதுக்கு, இது என்னோட வீடு. என் வீட்டுல இப்படி ஒரு பொண்ணு கஷ்டப்படுறத என்னால் அனுமதிக்க முடியாது. உங்க வீட்டுக்கு தான் நாங்க வாடகை தரோம்ல. என்ன வாடகை? வாடகை பத்தி எல்லாம் நீ பேசாத. உங்களால கொஞ்ச நாளாவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். வேண்டாம், நீங்க ஒத்துமையா தான் இருந்தீங்க. என்னால நீங்க சண்டை போட வேணாம், நான் கிளம்புறேன். கொஞ்சம் இரு.
ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க, ஒரு பொண்ணோட சாபத்தை வாங்கி கேட்டுக்காது. என்னடா பெரிய பொண்ணு பொண்ணுன்னுகிட்டு, உங்களுக்கு அவ ஊர் தெரியுமா, பேர் தெரியுமா, எதையாச்சும் கேட்டானா உடனே அழுதுருவா எல்லாத்தையும் மறைக்கிறதுக்கு. நீ அவளுக்கு மல்லிப்பு வாங்கி கொடுத்தியா, பொட்டு வச்சியா, ஒரு வாட்டியாவது அவ உடம்ப தொட ஒன்னு அனுமதிச்சாளா? என்னடா தொட்டான் தொட்டான், எப்படி தொட்டான் தெரியுமா, சும்மா இப்படி தொட்டேன் அவ்வளவுதான். இருக்கட்டும், ஆனா நீ அவளை ஆசைப்பட வச்சுட்ட. இங்க பாரு, நான் சொல்றத கேளு, ஒரு பொண்ணோட சாபத்தை வாங்கி கட்டிக்கிட்டா ஒரு தலைமுறைய நாசமாயிடும். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஆம்பளை வேஷம் போட்ட பொண்ண எனக்கு தெரியாது. மிஸ்டர் விசாகன், அவ இந்த ஏரியால இருக்கான்னு தெரியும். இந்த காலனியில நான் எல்லா வீட்டுக்கும் போயிட்டு தான் நான் இங்க வந்தது. இதுதான் கடைசி வீடு. எந்த காரணத்தை கொண்டும் என்னை ஏமாத்த நினைக்காத. உண்மைதான் சார். இந்த வீடா இல்ல இந்த வீடா? இங்க சார். இதுவா? சொல்றத நல்லா கவனமா கேட்கணும். சொத்து சொகம்னு இருக்கிற நல்ல பணக்கார வீட்டு பொண்ணு அவ. ஷீ இஸ் மிஸ்ஸிங், அதான் முதல் கேஸ். அதுக்கு நான் என்ன பண்றது சார்? உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பன், ஏதோ ஸ்டார் ஹோட்டல்ல பேரர்னு கேள்விப்பட்டேன், அவளை கிட்னாப் பண்ணியிருக்கான், சொத்து தேவைன்னு. அது ரெண்டாவது கேஸ். மூணாவது கேஸ் இதை விட ரொம்ப பெரிய கேஸ், அது உங்களுக்கு தேவையில்லை. விசாகன், நிறைய லஞ்சம் வாங்கி பழக்கப்பட்ட ஆளுன்னு தான் கேள்விப்பட்டேன், அவங்கள பற்றி ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா நான் 20,000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறேன். யோசிச்சே சொல்லுங்க. நீங்க 1,00,000 ரூபாய் தரேன்னு சொன்னாலும் எனக்கு தெரியாத விஷயத்த நான் எப்படி சார் தெரியும்னு சொல்ல முடியும்? சரி. எதையும் யோசிக்காம இன்ஸ்பெக்டர் நாராயணன் இப்படி நடந்துக்க மாட்டான். இந்த பக்கம் சார். தேங்க்யூ. அவ முதல்ல ஏமாத்துனது என்னதான், அவளையும் அவளை கடத்திட்டு போன பையனையும் அதுக்கு கூட நின்ன உன்னையும் நான் சும்மா விட மாட்டேன். ரெண்டு பேரையும் உள்ள ஒளிச்சு வச்சுக்கிட்டு ராஸ்கல் நீ என்கிட்ட விளையாடுறியடா அப்படின்னு வேணும்னா நான் கேட்கலாம். ஆனா இது காவி, பொய் சொல்லாதவங்க லைசன்ஸ். இது காக்கி, பொய்ய கண்டுபிடிக்கிறதுக்கான லைசன்ஸ். டேய், கொஞ்ச நாளைக்கு நீங்க ரெண்டு பேரும் வேற எங்கேயாவது போய் தங்கி இருக்கிறதா புத்திசாலித்தனம். போலீஸ் உங்க ரெண்டு பேரையும் தேடிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு? இவ பெரிய விட்டு பொண்ணு, நீ இவளை கடத்திக்கிட்டு வந்து இங்க தங்க வச்சிருக்க. நானா? என்னடா சொல்ற நீ? இன்ஸ்பெக்டர் அப்படிதான் சொல்றாரு. நான் எதுக்குடா தலைமறைவா இருக்கணும்? உள்ள போனா அதுக்கப்புறம் வெளியே வர முடியாது. நான் எங்க என்னடா போய் ஒளிஞ்சுக்குவேன்? அதை நான் ஏற்பாடு பண்றேன். கொஞ்ச நாளைக்கு மார்கரெட்டோட வீட்டுல தங்க. அதுக்குள்ள எல்லா விஷயத்தையும் சரி பண்ண முடியுமான்னு நாங்க பாக்குறோம். விசாகன், நீ போய் அந்த சோஃபால உட்காரு. பாத்தீங்களா, அந்த வீட்ல இருக்கும்போது நீங்க எத்தனை தடவை என்கிட்ட சொன்னீங்க, நீ எங்க போனாலும் நான் உன் கூட தான் இருப்பேன். மார்கவி அக்கா சொன்னது சரிதான், ஆம்பளைங்க எப்பவுமே கோவக்காரங்க. நான் அப்பாவி தானே? நானும் உன்ன மாதிரி அப்பாவியா இருக்கலாம், ஆனா திருடம் கிடையாது. எதுக்காக என்ன திருடின்னு சொல்றீங்க? என்னது எதுக்கா? சொந்த ஊரு பேரு எல்லாத்தையும் மறைச்சு வாழ்ற நீ யாருமே கேள்விப்படாத பெரிய கேடி. ஐயோ, அன்னைக்கு விசாகன் அண்ணன் முன்னாடி ஐயோ பொண்ணுன்னு சொன்னீங்க. காயங்குள்ள அண்ணனோட மூத்த அண்ணன். நான் சொன்னது இதை பத்தி இல்ல, ரொம்ப அழகா இருக்குல்ல. நான் எல்லாத்தையும் கேட்டேன்.
நானும் சரியனும் இப்படி தான், 5 நிமிஷத்தில் 10 வாட்டி சண்டை போட்டுருவோம். உங்களுக்கு நைட் என்ன சாப்பிட வேணும்? சப்பாத்தி ஓகேவா? ஓகே தான். ரெண்டு பேரும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், தனியாக எப்படி? அதுக்கு என்ன, இவர் நல்ல சப்பாத்தி போடுவார். அப்படியா? ஆ, அது போதுமே. என்ன சிரிப்பு, பைத்தியம் நினைக்க போறாங்க. இல்ல, அன்னைக்கு பாத்ரூம்ல நடந்த விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஏ ஏ, என்னாச்சு பாத்ரூம்ல? என்னாச்சு என்கிட்டயும் சொல்லுங்களேன். ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் நடக்கலைங்க. பாத்ரூமில் கழுவி விட்டதை சொல்கிறான்னு நினைக்கிறா தானே? வேண்டாம் வேண்டாம், என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். ரெண்டு பேருக்கும் இவ்வளோ தூரம் போயிடுச்சா? இல்லை, அது இப்போ திருப்தியா? இப்போ அவங்க என்ன நினைப்பாங்க? நினச்சிட்டு போட்டோம், விடுங்க. பொம்பளை பிள்ளைனா கொஞ்சமாவது வெக்கம் இருக்கணும். ஏன், நான் பொண்ணு இல்லையா? இல்லை, பெண்ணாக இருந்தால் மனசில் வெக்கம் மட்டும் இல்லை, மண்டையில் மயிரும் இருக்கும். ஆளும் மண்டையும் பாரு. ஐயே, என்ன இது, சின்ன பிள்ளைங்க மாதிரி. லேடி டயானாக்கு எவ்வளோ முடி இருக்கு? பிரியங்கா காந்தி எவ்வளோ அழகா இருப்பா, முடி இருக்கா? உன்னை பார்த்தா அதை விட அழகா இருக்கு. அப்புறம் எதுக்காக என்னை பார்த்து அப்படி கேட்டா? ஆம்பளைங்களுக்கெல்லாம் அதை பத்தி தெரியாது. ஆம்பளையா இருந்தா பத்தாது, விவரமா இருக்கணும்னு அக்கா சொன்னாங்க. எங்களுக்கெல்லாம் விவரம் இருக்கு. அப்படின்னா சொல்லுங்க, லேடி டயானாக்கு எவ்வளோ முடி இருக்கு? முடி இல்லாத பிரியங்கா எவ்வளோ அழகா இருப்பா. நான் இவங்களை பார்க்க லண்டனுக்கோ டெல்லிக்கோ எல்லாம் போனதில்லை, ஆனால் மண்டையில் முடி இல்லாமல் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அதுவும் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் எல்லாம் ஒன்ன மாதிரி தான் இருக்குங்க. மார்கரெட், ஓ மை டியர், நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தான் இந்த நேரத்தில் கால் பண்ணேன். அந்த இன்ஸ்பெக்டருக்கு அவனை பற்றி நிறைய விஷயம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கான். அவன் ஹோட்டலில் வேலை பார்த்ததுலேருந்து எங்கள் கூட தான் தங்கியிருந்தான்ற வரைக்கும் தெரிஞ்சிருக்கான். விசாரணை இன்னும் கொஞ்சம் அதிகமாகும்னு தான் நினைக்கிறேன். அதனால் கொஞ்ச நாளைக்கு மட்டும் அவனை வெளியே எங்கேயே வரவேனான்னு சொல்லு. தவிர்க்க முடியாமல் வந்தாலும் அவனை கவனமாக இருக்க சொல்லு. சரி, அவங்க எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தூங்குறாங்க. ரெண்டு பேரையும் பக்கத்து பக்கத்து ரூமில் நான் போட்டு வச்சுருக்கேன். அவங்களோட ரொமான்ஸை பார்க்க முடியலை. நாங்க தேர்ந்தெடுக்கிற பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கலன்னா இங்க பாருடா, நீ காணாம போயிருவ. கவனிக்கல. மார்கரெட், குட் மார்னிங், ஹவ் ஆர் யூ? யார் அது பூட்டினது? விசாகண்ணனவா? ஏய், என்ன கோபப்படுத்தி பார்க்காத. அப்ப உள்ள எந்த ராமன் படுத்திருந்தா? அதெல்லாம் எனக்கு பிடிக்கல. இனி எந்த ராமனும் உள்ள இருக்க எனக்கு பிடிக்காது. யாரு பூட்டனது சொல்ல போறியா இல்லையா? சாரி, பூட்டனது நான் தான். செரியன் நேத்து நைட்டு கால் பண்ணியிருந்தாரு, நீங்க ஒன்னா தங்கியிருந்தீங்கன்னு அந்த இன்ஸ்பெக்டருக்கு தெரியும்னு சொன்னான். இந்த சிச்சுவேஷன்ல நைட்டு பாத்ரூம் எங்கன்னு நீங்க வெளியே கிளம்பிட்டீங்கன்னா செரியன் வரும்போது உங்க ரெண்டு பேரையும் நான் ஒப்படைக்கணும்ல. என்ன வேணும்னாலும் என்ன கூப்பிடுங்க. என்ன கூப்பிடுங்க? எக்ஸ்கியூஸ் மீ, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? சென்ட்ரல் ஜெயில இருக்கிற மாதிரி. அப்ப இதுக்கு முன்னாடி இருந்திருக்கீங்களா? கேட்ச் மீ இஃப் யூ கேன். இது துப்புறதுக்கான இடம் கிடையாது. எனக்கு இந்த இடம் போதும். யாருன்னு தெரியுதா? ஓமன குட்டனோட அப்பாவும் அம்மாவும். என் பையன் ஓமன குட்டனை யாரோ அடைச்சி வச்சிருக்காங்க. அவன் அதுக்குள்ளே இருந்து அம்மா அம்மா பூட்ட துறங்க பூட்ட துறங்கன்னு சத்தமாக கூப்பிடுறான். ஐயோ, அது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? எப்படி தெரிஞ்சுதா?
மேல்மருவத்தூர் அம்மாவை நம்புறவன் நானு. என்னோட பையனை உள்ள வச்சு பூட்டினது யாரா இருந்தாலும் சரி, அவன் கொடூரமா சாவான். அப்ப வேற யாரு? துப்பிடு. விசாகா, நீ அவனை ரூம்ல போட்டு பூட்டினு சொல்லி அவங்க அப்பாவும் அம்மா வந்து சத்தம் போடுறாங்க. நீ எதுக்கு ஏன் தேவையில்லாம அந்த விஷயத்தை இவங்க கிட்ட சொல்ல போற? நான் எதுவும் சொல்லல. மேல்மருவத்தூர் அம்மன் சொன்னாங்கன்னு அவங்க சொல்றாங்க. அம்மா எங்க இருக்காது? மண்டையில மசாலாவே இல்லாத உங்ககிட்ட சொல்லி என்னையா பிரயோஜனம்? தலையா, நான் போய் பாக்குறேன். சரி போ. என் பேரு விசாக. வணக்கம்மா. ஐயா வணக்கம். உங்க பையன் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிருக்கான். என்னோட பையனை திறந்து விடு. மேல்மருவத்தூர் அம்மா உங்ககிட்ட சொல்றா. அவன் எங்க இருந்தா தானே திறந்து விட முடியும் இல்லையா? என்னோட பையனை யாரு பூட்டி வச்சிருந்தாலும் ரணக்கொடூரமா சாவான். வேண்டாம், சாப்பிக்காதீங்க. இப்போதைக்கு எனக்கு கிரக நிலை சரியில்லை, அதனால தயவு செய்து சாப்ப கொடுக்காதீங்க. நீ தான் என் பையனை பூட்டி வச்சிருக்கியா? இல்ல, யாரு பூட்டி இருந்தாலும் கொடூரமா சாகிறது ரொம்ப கஷ்டம். பையன் எங்க போயிருக்கான்னு சொல்லு. இவ்வளவு நாளா நாங்க எங்க பையனை பிரிஞ்சதே இல்லை. இந்த மாச சம்பளத்தையும் அவன் அனுப்பல. உங்க பையன் ட்ரைனிங்காக விசாகப்பட்டினம் போயிருக்கான். எப்ப வருவான்? ஐயா, அவன் எப்ப வருவான்னு சொன்னா? எதுவும் சொல்லாம தானே போனா. ஹோட்டல் இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஹோட்டல்காரங்களுக்கு தெரியும். அப்ப நம்ம அங்கே போய் பாக்கலாம். ஒண்ணுல, நீங்க இவ்வளவு தூரம் வந்துட்டீங்களா, நம்ம வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு அப்புறமா ஹோட்டல போய் விசாரிக்கலாமே. வாங்க வாங்க வாங்க. நிறுத்துங்க நிறுத்துங்க, இங்க துப்பாதீங்க. இனிமே நம்ம அங்க போய் துப்பலாம். பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அவனோட அம்மாவும் அப்பாவும் இங்க வந்திருக்காங்கடா. அவனை பத்தி தெரிஞ்சுக்க ஹோட்டலுக்கு போறாங்களா? அவங்க ஹோட்டல போய் விசாரிச்சாங்களா? அப்புறம் நம்ம கதை. இப்பவே ரெண்டு அரை பைத்தியம், அப்புறம் முழு பைத்தியம் தான். அவங்க ஹோட்டலுக்கு வரட்டும், மொத்தத்தை நான் பாத்துக்கிறேன். நீ அதை ஆரம்பிச்சிட்டியா? அதை கொஞ்சம் தொடச்சிரு, மிஸ் ஆகி போச்சு. தொடரா. அந்த பொண்ணோட கர்மா. என்ன ஷேவ் பண்றீங்களா? என்ன ஷேவ் பண்ணி விடுறாங்கறியா? பண்ணி விடுறேன், இங்க வேணா வாங்க. ஓ, பெரிய ஜோக் அடிச்சிட்டா. சரி, நான் ஒன்னு கேக்குறேன், ஆனா கரெக்ட்டா பதில் சொல்லணும். ஒரு பிளேட வச்சு எத்தனை வாட்டி ஷேவ் பண்ணலாம்? 1448. கரெக்ட், 5 பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் क्वेश्चन. நீங்க ஷேவ் பண்ணும்போது ஒரு கிரீன் கலர் முகத்துல தெரியுது, எதனால? நான் ஒரு மனுஷங்கிறதுனால. சரியா சொன்னீங்க, 5 மூ பாயிண்ட்ஸ். இந்த பாருங்க, நான் மூஞ்சில முழிக்காதன்னு சொல்லிருக்கேன், போங்க இருந்து. நீங்க தான அந்த வீட்ல என்கிட்ட சொன்னீங்க கட்டில்ல ஒண்ணா உட்காரலாம்னு. இங்க கொஞ்சம் வரியா? நான் போயிட்டு இப்ப வந்துறேன். என்ன கூப்பிட்டீங்களா? ஆ, அவருக்கு ட்ரெஸ் இல்லைல்ல. வா, நம்ம இப்போ ஷாப்பிங் போயிட்டு வரலாம். பாவம், அவரையும் கூட்டிட்டு போலாமே. பாவமா? வேணா வேணா, திறந்து விட்டா பறந்து போயிடுவாரு. நான் அவங்களோட ஷாப்பிங் போறேன், உங்களுக்கு ஏதாவது வேணுமா? ஆமா, ஒரு முழ கயிறு வாங்கிட்டு. பெருசா சின்னதா? ஏய், கேட்ச் மீ இஃப் யூ கேன். டிங் 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 டிங். உங்ககிட்ட சுடுதண்ணி கேட்டு எவ்வளவு நேரம் ஆகுது? நான் அம்மாவுக்கு காப்பி போட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன விளையாடுறியா? எனக்கு ஆஸ்துமா இருக்கு. எனக்கு புகை அடிக்குது. இதில் துப்பிருக்கலாம்ல? இதில் துப்புனா ஒரு த்ரில் இல்லை. சூசி சூசி,
சூசி. 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 ஏன் எனக்கு ஃபோன் பண்ணல? நான் நம்பர் கொடுக்கட்டுமா? 0484 0484 36541 36541. எனக்கு வேண்டாம். நேத்து கூட மேல்மருத்தூர் அம்மா என்கிட்ட பேசினாங்க. என்னோட பையனை யாரோ எங்கேயோ பூட்டி வச்சிருக்காங்க. என்னோட பையனை பூட்டி வச்சிருக்கிறது யாரா இருந்தாலும் அவரான கொடூரமா கொடூரமா சாவும். அப்படியெல்லாம் சொல்லாதீங்கப்பா. என்ன நம்பிக்கை துரோகி! உன்னோட இந்த காவி ட்ரெஸ்ஸ பார்த்து நீ ரொம்ப நல்லவன்னு நான் உன்னை நம்பிட்டேன். நான் உண்மையிலேயும் ரொம்ப நல்லவன் தாங்க. இல்ல, யோசிச்சு பார். நீ என் பொண்டாட்டியோட மூச்சடக்கி சாவடிக்க பார்த்த, இல்லைன்னா நீ அவளை மானபங்கப்படுத்த நினைச்சியா? கடவுளே, இங்க துப்ப வேணாம். கடவுளே, எனக்கு இப்படி ஒரு நிலைமையா? என்னெல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு? அம்மா, மேல்மருவத்தூர் அம்மன் சத்தியமா? எங்க நினைக்கிற மாதிரி பூட்டு என்கிட்ட இல்லை, எனக்கு எதுவும் தெரியாது. விசாகா, இந்த பூட்டு பின்னாடி யாரோ புரட்சி வச்சிருந்திருக்காங்க. இது யாரோட பூட்டு? உன்னோட பூட்டு. நீ அவனை பூட்டி வச்சிருந்திய, அந்த பூட்டு தான் இது. கடவுளே, என் பையன் எங்க? என் பையன் எங்க? கூட்டிட்டு வர. 24 மணி நேரத்துக்குள்ள கூட்டிட்டு வந்துடணும். கூட்டிட்டு வர. கூட்டிட்டு வருவியா? கூட்டிட்டு வர. கூட்டிட்டு வர. யார ஏமாத்த பாக்குற? எங்களையே வா. என்ன கொடுமடா இது! டேய் விஷாகா, அப்புறம் இல்லை நான் உள்ள வந்து பேசுறேன். இது உன்னோட ரூமுக்கான கதவு தானே? ஆமா. என்ன அது போட்டு போட்டிருக்கு? யாரு போட்டுனது? மார்கரெட் தான். எங்க நான் வெளியே போயிடணும்னு பயந்து. ஒன்னா கொஞ்ச நாளைக்கு அந்த வீட்டில் வச்சு போட்டினேன். இப்போ ஒன்னா மார்கரெட்டு போட்டு ஆரம்பிச்சிருக்கா. நான் நினைச்சேன் எனக்கு தான் நேரம் சரியில்லையோன்னு. இல்லை இல்லை, உனக்கு தான் நேரமே சரியில்லை. இப்போ நீ ஜோக் அடிக்கிற மூடில் இருக்க. என்னோட மூடை பற்றியெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். உன்னோட அப்பாவும் அம்மாவும் எனக்கு விடவே மாட்டேங்கிறாங்க. வந்துட்டாங்களா? வந்துட்டாங்கய்யா. வரும்போது உங்கள் அப்பா என்னை பார்த்து கேட்குறாரு, யாரடா ஏமாத்த பார்க்குற? எத்தனை நாளைக்குடா நான் இங்கேயே இருக்க முடியும்? எல்லாத்தையும் சரி பண்ணுறேன்னு சொன்னீங்க, என்ன தாண்டா ஆச்சு? ஒன்றும் ஆகலை. அந்த இன்ஸ்பெக்டர் இப்போவும் தேடிக்கிட்டு தான் இருக்கான். நேற்று கூட மார்க்கெட்டில் பார்த்தேன். அது இருக்கட்டும், அவ தன்னை பற்றி உங்ககிட்ட ஏதாவது சொன்னால? இல்லையே. இதை பாரு, தூக்கத்தில் அவள் உளர்னதில் எனக்கு ஒரு நம்பர் கிடைச்சிருக்கு. ஒரு ஃபோன் நம்பர். இந்த இருக்குல்ல, இது எஸ்டிடி கோடு. நீ கொஞ்சம் இதை வச்சு விசாரி. என்ன? கைரேக பார்க்க வந்திருக்கேன். கை மட்டும் பார்த்து சொல்லுவியா இல்ல காலையும் பார்த்து சொல்லுவியா? கிண்டல் பண்ணாதீங்க. ஏய், போடா வெளியா. என்ன நம்பிக்கை இல்லையா? இந்த வீட்ல இருந்து ஒரு பொண்ணு காணாம போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஹலோ ஹலோ, கொஞ்சம் நில்லுங்க. போங்க மிஸ்டர். கொஞ்சம் நில்லுங்க. ஹலோ ஹலோ, கை ஜோசியும் பார்க்கணும் காலையும் பார்க்கணுமா? என்ன மன்னிச்சிருங்க. இன்னிலேருந்து 30 நாள்ல உன்னோட வலது கால் உடையும். அதெல்லாம் உடையாது. அத நீ இல்ல, ஊர்க்காரங்க தான் முடிவு பண்ணணும்.
இந்த வீட்டில் வசதியா வாட வேண்டிய பொண்ணு. என்ன சரியா? அவளுக்காக தான் இந்த மாளிகையே காத்துக்கிட்டு இருக்கு. சரியா? ஆமா. ஆ, காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லும் போதே ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு வந்து நிக்கிறா. இது நல்ல சகுனம் இல்லையே. எனக்கு தானே, எனக்கு தெரியும் அவ இங்க வந்து சேர்ந்தாதான் உங்க முகத்திலேயே ஒரு தெளிவு வரும், மனசு அமைதியா இருக்கும். சுவாமி, நாங்க என்ன தப்பு பண்ணோம்னு எங்களுக்கு தெரியல. இது எல்லாமே அவளுக்கு சொந்தமானது. என் பொண்ணு இல்லைனாலும் அவ என் பொண்ணு மாதிரி தான், என்னோட கண்ணில் இருக்கிற மணி மாதிரி. அவளை நான் பாதுகாத்து வளர்த்தேன். ஆனா ஐயா, மனசு கஷ்டப்படாதீங்க. உன்னோட வயசுக்கு இப்படிதான் தோணும், அதுக்காக மத்தவங்க வாழ்க்கையோட விளையாடாத. ஒழுங்க வீட்டுக்கு போயிடு. நான் போக மாட்டேன். ஏன் போக மாட்டேங்கிற? உன்னோட வீட்டுல இருந்து நான் வரேன். உனக்கு அங்க என்ன குறை? அப்பா இல்லானாலும் அப்பா மாதிரி பாசம் காட்ட ஒருத்தர் இருக்கார்ல. இவ பேர சொல்லும் போதே அந்த மனுஷனோட கண்ணை கலங்கிடுச்சு. நான் போக மாட்டேன். அவளுக்கு விருப்பம் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு கட்டாயப்படுத்துறீங்க? என்ன இப்படி கேக்குறீங்க? இவ வீட்டுக்கு போலான்னு சொன்னா இவளை தேடி போலீஸ் வரும். மிஸ்ஸிங் கேஸ்ல அங்க இருக்கானே, அந்த கேஸ்ல அவன் கிட்னாப்பர். அதுல நானும் மாட்டுவேன். இவங்களுக்கு எல்லாம் உடனடியா இருந்தே. நீ இப்ப அந்த வீட்டுக்கு போனா எல்லாமே சரியாயிடும். நீ போய் தான் ஆகணும். மார்கரெட், எஸ், கதவை துற. துறன்னு சொன்னல? இங்க பாரியா, இதுல ஏதோ பொய் கதை இருக்கு. எனக்கு எதுவுமே புரியல. இவ வீட்டுக்கு போக வேண்டாம், இங்கேயே இருக்கட்டும். நானும் இங்கேயே இருக்கேன். என்னோட வேலையும் போகட்டும், என் வாழ்க்கையும் போகட்டும், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தெரியும், நீ எதுக்கு வீட்டுக்கு போகலாம், எதனால வீட்டுக்கு போக மாட்டேங்கிற. நான் சொல்றது நம்புங்க, நான் அந்த பொண்ணை ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல வச்சு பார்த்தேன். எப்படி இருந்தா? எப்படி இருந்தான்னு கேட்டா பொம்பளை புள்ளைய பார்த்தா பொம்பளை புள்ள மாதிரி தான் இருக்கும். ஏழு நாள்ல அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன். ஆனா நான் கேட்ட அந்த 20,000 ரூபீஸ் இப்ப கிடைச்சா நல்லா இருக்கும். வீடோட எக்ஸ்டென்ஷன் முடியல. போன வாரம் 130 சிமெண்ட் மூட்டை வாங்கினேன், இப்ப விலை அதிகமா போச்சு. சொல்லுங்களேன், என்னோட கஷ்டத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்களேன். யாரையோ கூப்பிடுறாங்க. இறங்க வாடா, வழியில தப்பிக்கலாம்னு மட்டும் நினைக்காத. உன் நேரம் முடிய போது பாத்துக்க. தலைமறைவா தெரியாதரா பரதேசி பயல? தைரியம் இருந்தா இறங்கி வாடா, நம்பிக்கை துரோகி. உங்களதான், உங்களதான். ஏ பிச்சைக்கார பயல. என்னதான், என்னதான்? போலீஸ்காரன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு உனக்கு தொப்பியே ஒரு கேடு. பூஜைக்கு கூட்டிட்டு போனேன். அது வேணும். சிமெண்ட் பேரு பார்வதி. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் லண்டன்ல என்னோட அப்பா அம்மா கூட தான். பணம் சம்பாதிக்கிறதுல மட்டும்
என் அப்பா மும்முரமா இருப்பாரு. பல நாள் இல்ல பல மாசம் என் அப்பாவை நான் பார்த்ததே இல்லை. அப்பாவோட பிஸ்னஸ் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போச்சு. சம்பாதிச்ச பணத்தை எப்படி காப்பாத்தணுங்கிறதா அப்பா கத்துக்கவே இல்லை. எல்லா விஷயத்தையும் அப்பா ஊர்ல இருக்க ஜெகன் அங்கிள் கிட்ட கொடுத்தாரு. சொந்தக்காரா இல்லைனாலும் அவர் மேல அப்பாக்கு ரொம்ப மரியாதை. நீங்க பண்றதெல்லாம் சரிதானா? உங்க மேல இருக்கிற நம்பிக்கையிலே தானே எதையுமே மறைக்காம அதை உங்ககிட்ட கொடுத்துருக்காரு. என்னோட பேர்ல அந்த பங்களாவை வாங்காதீங்க. குழந்தைங்க இல்லைன்ற சாபமும் எனக்கு இருக்கு. மறுபடியும் ஒரு சாபம் என் வாழ்க்கையில வரவிட மாட்டேன். ஒரே நிமிஷத்துல உடைஞ்சு போச்சு. அப்புறம் அந்த அதிர்ச்சியில இருந்து மீள்ற சக்தி அப்பாக்கு இல்லைன்னா அப்ப எங்களுக்கு தெரியல. கடன் பிரச்சனை அதிகமானதுனால எப்பவுமே அப்பாக்கு நிம்மதியே இல்லாம போச்சு. அப்புறம் அப்பா ஒரு மன நோயாளியா ஆயிட்டாரு. எப்பவும் யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு, யார்கிட்டயும் பேச மாட்டாரு. அப்புறம் அங்க இருக்கிற கடன் எல்லாம் தீர்த்துட்டா நாங்க இங்க வந்துட்டோம். சொந்த ஊர்ல சந்தோஷமா இருக்கலான்னு நான் நினைச்சேன். ஆனா அப்பா எல்லா விதத்திலயும் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு அப்பதான் அம்மாக்கு புரிஞ்சது. அங்க இருக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, இங்க இருக்கிற பெயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் வரும். எஸ்டேட் வாங்கினதுக்கான டாக்குமெண்ட் இதுவரைக்கும் காட்டவே இல்லையே. அதுல சில கரெக்ஷன்ஸ் வந்ததுனால நாங்க லாயரை கூப்பிட்டுருக்கோம். 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின எஸ்டேட் டாக்குமெண்ட் இப்பதான கரெக்ட் பண்றீங்க? இல்ல அது எல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால தான். அத புரிஞ்சுகிட்டா போதும். ஓ சரி, நீங்க போங்க. அப்பா ரொம்ப பாதிக்கப்பட்டது. நம்பிக்கையான ஃப்ரெண்டு ஏமாத்தினது. ஏமாத்தின சோகத்துல அப்பா ஒவ்வொரு நாளும் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அப்பாக்கு சொந்தக்காரங்கன்னு யாருமே இல்ல. அப்பாவோட பேர்ல இருந்த எல்லா சொத்தையும் சுருட்டதான் அவங்க பார்த்தாங்க. எங்க அப்பாக்கு கொஞ்சம் கொஞ்சமா அப்பதான் புரிய வந்துச்சு. அன்னைக்கு ஒரு நாள் என்ன பண்றீங்க? இவர் இப்படி நடந்துகிட்டாருன்னு நீங்க வருத்தப்படாதீங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா ஒண்ணு இருக்கு, இத மறந்து வச்சு மட்டும் சரி பண்ண முடியும்னு நாம சும்மா இருந்தோம்னா அது முட்டாள்தனம். பூசாரி சொன்ன மாதிரி ஒரு பூஜை பண்ணா அது ரொம்ப நல்லது. ஸ்ரீ சிவசிவசக்தி ஐக்கிய ரூபிணி லலிதாம்பிகே நம. ஏவம் ஸ்ரீ லலிதா தேவியாம் நாம் நாம் சகஸ்ரகம் விபோ. அப்புறம் அந்த தேங்காவை எடுத்து கொஞ்சமாக தூக்கிட்டு அந்த தண்ணியில் போடுங்க. பாவம் கழிய பிரஜாச்சித்தமாக பரிகாரம் பண்ணணும். அந்த தண்ணியில் தெரிகிற பிம்பத்தை பாருங்கள்.
ரெண்டு பேரும். இப்போ எல்லா சொத்துக்கும் ஒரே வாரிசு நான் மட்டும்தான். நான் அங்கே இருந்தா என்னையும் சேர்த்து கொண்டுடுவாங்கன்னு எனக்கு புரிஞ்சுது. வேற வழி இல்லாமல் நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். கடவுள் புண்ணியத்தில் ஒருத்தர் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. ஆனால் யாரும் என்ன ஒரு பொண்ணா பார்க்காம இருக்க நான் ஆசைப்பட்டேன். அப்படிதான் நான் தாமசாவும் ராம்குமாராவும் இருந்தேன். என்னோட மனசு உங்க பாசத்துக்கு ஏங்குச்சு. உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இஷ்டம் போல கொடுத்தீங்க. அதனாலதான் என்னால உங்களை வாழ்க்கை முழுக்க மறக்க முடியாது. அப்பா, அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. டேய், யாருடா இந்த பொண்ணு? எங்களுக்கு தெரியாம நீ மேல்மருவத்தூர் அம்மன் பேசுறேன். உங்களுக்கு மட்டும்தான் மேல்மருவத்தூர் அம்மனா? நேத்து ராத்திரி என்னோட கனவுலையும் அம்மன் வந்து சொன்னாங்க, இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வாழணும், அதுக்கு நான் எல்லா வகையிலையும் உதவியா இருக்கணும்னு கண்டிப்பா இருப்பேன். மரியாதைய பெத்தவங்க ஸ்தானத்துல இருந்து பெரிய மனசோட அம்மனை வெட்டிக்கிட்டு குத்து விளக்கை ஏத்தி வச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்க. மேல்மருவத்தூர் அம்மன் அப்படியா சொன்னாங்க? ஆமா அம்மா. குட் மார்னிங் காக்கி. திருடனை கண்டுபிடிக்கிறதுக்கான லைசன்ஸ். போலாமா? ஒளிஞ்சதுக்கு அப்புறம் எந்த பிரயோஜனமும் இல்லை. நமக்கு வேற இடம் இருக்கு, நல்ல சுகமா அந்த இடத்துல போய் வாழ்றதுக்கு.
இவ்வளோ நாளாக பையன் வேஷம் போட்டுட்டு என்னை முட்டாளாக்கிட்டு இப்போ நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? வெளியே வா, வா. சார், என்னையும் அரெஸ்ட் பண்ணுங்க, என் மேலேயும் கேஸ் இருக்குல்ல. உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் அரெஸ்ட் பண்ண முடியாது, போலீஸ் முடிவு எடுக்கணும். இப்போதைக்கு எனக்கு தேவை இவ தான், போ. ம், கடவுளே. சார், ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த நேரத்தில் அந்த பொண்ணை கைது பண்ணாதீங்க சார். ராகு காலம் பார்த்துலாம் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க சார். இன்னையிலிருந்து நாங்கள் ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்கிறோம். நீங்கள் இந்த பொண்ணை ஜெயிலில் போட்டால் உங்களுக்கு என்ன சார் பிரயோஜனம் இருக்கு? விட்டன்னா எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? கொஞ்சம் உள்ள வாங்களே. ம், சார், கோயில் பூசாரி கொலை வழக்கு இருக்கு இல்லையா, அந்த கொலையை கண்ணால நேர்ல பார்த்த ஒரே சாட்சி தான் இந்த பொண்ணு. இந்த பொண்ணு அரெஸ்ட் பண்ணாம இருந்தா இந்த பொண்ணு எல்லா நியூஸையும் கொடுப்பா. ப்ரமோஷன் கிடைக்கும், அவார்டு கிடைக்கும், அன்பளிப்பு கொடுப்பா, அவார்டு கிடைக்கும். 50,000 ரூபா நான் கொடுக்குறேன், நீங்க எனக்காக என்ன செய்வீங்க? எதையும் செய்வேன். இந்த பொண்ணை கூட்டிட்டு போய் தான். சார், சார், நான் சொல்றது எல்லாமே உண்மை, என்ன நம்புங்க சார். உன் மேல நம்பிக்கை இல்ல, நீ தானே சொன்ன அந்த பொண்ணை பத்தி எதுவும் தெரியாதுன்னு. நான் அவளை கூட்டிட்டு போக போறேன் சார். நானும் கூட. எதுக்கு? விருந்துக்கா? இல்ல, அந்த பொண்ணுக்கு எந்த அனுபவமும் இல்ல. அப்படி எந்த அனுபவம் இல்லைனாலும் நாங்க அனுபவப்படுத்திக்கிறோம். நகரு சார். போலாமா தாமஸ்? நீங்க சொன்ன மாதிரி எந்த சந்தேகமும் இல்லாம நான் அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டேன். நான் கேட்டதை கொடுங்க. தேங்க்யூ. நான் இதை எண்ணி பார்க்கல, உங்க மேல நம்பிக்கை இருக்கு. பொண்ணை கூட்டிட்டு பேசி சைன் வாங்கிட்டா போதுமா? சைனா? என்ன சார், போலீஸ்காரனா இருக்கேன், எனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கும்ல. நான் கீழே வெயிட் பண்றேன், நீங்க பேசிட்டு அனுப்பி விடுங்க. நீ எதுக்காக வெயிட் பண்ணணும்? நீ கிளம்பி போ. ஐயோ, நான் திருப்பி கூட்டிட்டு போகணும். பொண்ணை திருப்பி கொடுக்கறதுக்காகவா உனக்கு 50,000 ரூபா கொடுத்து அவளை போய் இழுத்துட்டு வான்னு சொல்லியிருந்தேன் சார். உங்க பேச்சு சரியில்லை, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. உங்க கிட்ட இருந்து லஞ்சம் வாங்கினதுனால நான் இன்ஸ்பெக்டர் இல்லாம ஆகிடல. என்னங்க இன்ஸ்பெக்டர்? இந்த மாதிரி எத்தனை பேர் ஏமாத்திருப்பீங்க? உங்களை நம்பி தானே நான் இன்னைக்கு வந்தேன். நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க. இனி நான் ஒரு நிமிஷம் இங்க இருக்க மாட்டேன், நான் அவளை கூட்டிட்டு போறேன். நீ கூட்டிட்டு போக முடியாது, அவளை நாங்க கொல்ல போறோம் உன் கண்ணு முன்னாடியே. நடக்காது. எனக்கு மதிப்பு இல்லைனாலும் என்னோட யூனிஃபார்முக்கு மதிப்பு. எங்கடா இருக்கு உன் யூனிஃபார்முக்கு மதிப்பு? அப்படின்னா கேளு, இந்த பொண்ணோட அப்பாவையும் அம்மாவையும் கொன்னது நான் தான். ஆனா போலீஸோட ரிப்போர்ட் அவங்க தண்ணியில விழுந்து இறந்துட்டாங்க. அன்னைக்கு ஒரு ஜோசியக்காரன் வந்திருந்தானே, அவன் எங்க போனான்? போதும், இனி உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. வச்சுக்கோ உன்னோட காசை, நான் அவளை கூட்டிட்டு போறேன். கடைசியா ஒரு முறை சொல்றேன், வேணா? என்ன ஏமாத்திட்டு எங்க போய் ஒளிஞ்சிக்க முடியும் நீ நினைச்ச? போ.
பார்வதிக்கு அப்பா அம்மா கிட்ட போகணும்னு ஆசையா இருக்க. இப்படித்தானே நீ அவங்களை கொன்ன? இந்த வழியை கொடுக்க கோர்ட்டால முடியாது. போலீஸோட யூனிஃபார்ம் மட்டும்தான் கொடுக்கும். டேக் ஹிம். Catch me if you can. அந்த கொலை வழக்கு விசாரணை ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன் சார். இந்த காலத்துல போலீஸோட யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு சுவாமி விவேகானந்தரோட தத்துவத்தை சொல்லிட்டு இருந்தா சரியான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாது. குற்றவாளிகளை பிடிக்க பல வேஷம் போட வேண்டியது இருக்கும். ஜெகநாதன் கிட்ட இந்த 1000 ரூபாவை லஞ்சமா வாங்கிட்டு தான் நான் விசாரணையை ஆரம்பிச்சேன். அது சரி. இது என்னது? இதுவும் ஒரு சூழ்நிலையில நான் லஞ்சமா வாங்கினது தான். டிபார்ட்மெண்ட்காக தான். கொஞ்சம் சாணம் டிபார்ட்மெண்ட் பேரை கெடுக்கிற மாதிரி நான் எந்த விதத்திலையும் நடந்துக்கல சார். மதர் ப்ராமிஸ்.